அவரே வந்து தண்ணி எடுத்து பெரிய அண்ணையினானவன் கணக்கு பிள்ளை அவரை பத்தி அப்படி சாதாரணமா பேசாதீங்க ஆண்டவனுடைய அருள் அவருக்கு இருக்குறனால தான் கடவுளே தேனோ அவர்கிட்ட வந்து நேர்ல பேசுறாரு நீ பாத்தியா இல்ல ஊர்ல சொல்றாங்களே யோ ஆடு பறக்குதுன்னா அண்ணா வந்து பாக்குற கூட்டம் தானையா நம்ம கூட்டம் அத பார் வருத பாக்குறையா அந்த முருகே நேத்து என் கனவுல வந்தானே என் ரெண்டாவது தாரம் பொண்டாட்டிக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு சொல்லிட்டு போறான் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ தான் முருகிட்ட நேரடியா பேசியாம நம்ம தர்மலிங்கையா பொடிடப்பியே காணா அது எங்க எப்படி கிடைக்கும்னு உன் முருகன் கிட்ட காட்டி சொல்றியா முருகா என்னது நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் பதில் சொல்லாம போய்கிட்டே இருக்கானே பெரிய பக்தி ரொம்ப குனிகிறான் அப்பா படமும் ஆவானும் லூசு பய முருகனா முருகன் அல்ல முருகன் வந்து சேர்ந்தாது मगन पास पड़ा मुर्ग कड़वुक तंगे वेल से स्पेशला वेटिकपा கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி போதும் நிறுத்து சும்மா என்ன புழுந்து பாடிக்கிட்டே இருந்தா போதுமா பசி பயத்த கிழுது என்ன கொண்டு வந்திருக்க உனக்கு பிடித்த மாதிரி தேரும் திரைமாவும் கொண்டு வந்திருக்க முருகா ஆமா குமரியா வெலவாசில ரொம்ப ஏறி போச்சாமே அதையே முருகா கேக்குறேன் உப்பு சக்கரை விலைக்கு வந்துருச்சு அரிசி தங்க விலைக்கு வந்துருச்சு தங்கம் எங்கயோ போயிடுச்சு இந்த விலைவாசி எல்லாம் குறைக்கிறதுக்காக நாங்களும் ஒரு பெரிய போராட்டமே நடத்தி பார்த்துட்டோம்
ஒண்ணு முடியல நீ மனசு வச்சா தான் முருகா விலைவாசி குறையும் அப்பனா நீ தினக்கும் இதெல்லாம் கடன் வாங்கி தான் கொண்டு வந்த எனக்கு தெரியா அத பத்தி எல்லாம் உனக்கு நீ பேசாம சாப்பிடு இந்த ஒரு சின்ன வேண்டுகோள் முருகா ஆரம்பிச்சிட்டியா எப்படா சந்தோஷமா இருப்பேன் அந்த நேரம் பார்த்து எதையாவது கேட்போன்னு இருப்பேன் சரி சரி என்ன விஷயம் முருகா நம்ம தர்மலிங்கையாவோட மகன் பரீட்சை எழுதிட்டான் இந்த வருஷம் எப்படியாவது அவரை பாஸ் பண்ண வச்சிடு நீ பாஸ் பண்ண வச்சிட்டீன்னா உனக்கு தங்கத்தால வேல் செய்து வைக்கிறேன்னு தர்மலிங்கியா சொல்லிட்டாரு நஞ்சமா அன்பளி இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் கவனிச்சிட்டே வரேன் முதல்ல அந்த பையனை ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ண சொல்லு ஐயா குமரையா முருகா கூட பேசிக்கிட்டு இருக்காரு முருகா முருகா நீ வர வர ரொம்ப போக்கிருப்பேதாயிட்டேன் எதுவும் செலதா இருக்கு அவராதான் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது உண்மையான பக்தியோட உள்ளபூர்வமா சேவை செய்யறவங்க கட்டுக்குத்தான் கடவுள் காட்சி அளிப்பாரு பாபா முருகா நம்ம பள்ளிக்கூட வாத்தியார் இருக்காரு பாவம் வயசுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம வீட்டுல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா அந்த பொண்ணுக்கு நீதான் எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் என்னென்ன கல்யாண தரகர் நினைச்சியா முருகா முருகா நான் அப்படி சொல்லலப்பா நீ மனசு வச்சீன்னா அந்த நல்ல காரியம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுக்காக சொன்னேன் அது சரி ஊரு வார்த்த பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்றியே உன் வீட்டு விவகாரம் என்ன உன் தம்பி எப்படி இருக்கான் அந்த கொடுமையை ஏன் முருகா கேக்குறேன் என் தம்பி ரொம்ப கெட்டு போயிட்டான் மனுஷன்தான் தெய்வமா கடவுளே இல்லைன்னு சொல்றான் ஒருவேளை அவன் சொல்றது கூட உண்மையா இருக்கலாம் நான் கூட இல்லையோ என்னமோ என்ன முருகா நீயே இப்படி சொல்ற இப்போ நீ என் கூட பேசுறது கூட கனவா இருக்கலாம் இல்ல கற்பனையாவே இருக்கலாம் முருகா என்ன இது நீ அந்த சுந்தரம் பைய மாதிரி நாஸ்திகன் ஆயிட்டியா இனிமே இப்படி பேசுறே அடிச்சு விடுமா ஆஸ்திகம் முத்தினா நாஸ்திகம் நாஸ்திகம் முத்தினா ஆஸ்திகம் அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாது முருகா என் தம்பி என்ன காரியம் செய்தான் தெரியுமா ராமாயணத்தை கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் ஆமா முருகா நாளைக்கு திரும்பி வர்றான் முருகா என் தம்பிக்கு நீதான் எப்படியாவது நல்ல புத்தியை கொடுக்கணும் அண்ணன் முருகன் கோயில் பூசாரி தம்பி நாஸ்திகன் வணக்கம் ஐயா பாப்பா சுந்தரம் இப்பதான் வர்றியா ஆமா நீங்க நல்லா இருக்கீங்களா பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடக்குதா எப்படிப்பா ஒழுங்கா நடக்கும் ஏ இந்த பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கம் கொடுக்கற உதவி பணத்தை எல்லாம் தர்மலிங்கமே வாங்கி அவர் இரும்பு பெட்டிக்குள்ள வச்சுக்கிறாரே ஓ அண்ணா பாமா கல்யாணி எப்படி இருக்க என்னப்பா பண்றது வறுமையையும் வாத்தியாரையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பத்து மாசம் ஆச்சு பிரசிடண்ட் சம்பளம் கொடுத்து அதனாலதான் அப்படின்னா குடும்பம் எப்படித்தான் நடக்குது பொழுது ஏண்டா விடியுதுன்னு எனக்கு பயமா இருக்குப்பா இந்த பொண்ணாவது கஷ்டப்படாம இருக்கட்டும்னுதான் பிரசிடண்ட் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனேன் சுந்தரம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற தைரியத்துல தலகால் புரியாம ஆடுறான் அந்த பிரசிடண்ட் தர்மலிங்கம் மால மரியாதை எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்க அவருக்கு என்ன பெரிய தியாகி அவரு அண்ணா பயமுடுறா சீத கிராமர் சித்தப்பாவான்னு கேட்கிற பசங்களுக்கு ராமாயணத்தை பத்தி என்னடா தெரியும் புதிக்க வேண்டிய அந்த பிராணத்தை குடி தோண்டி புதைக்கணும்னு சொல்லியாமே
கையெழுத்து கும்பிட வேண்டிய அந்த மாபெரும் காவியத்தை உன் கையால நெருப்பு வச்சு கொடுத்துறியாமே படிச்சோடா. நீ கண்மூடித்தனமான கருத்துக்களை பரப்பி மக்களின் அறிவு கண்களை குருடாக்குகின்ற புராணங்கள் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லைன்னா கேட்டி அவன் பேசுறத. வந்ததும் வராததுமா அவன் மேல ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என் பொறுமையை தான் சோதிச்சுட்டானே. அன்பே தெய்வமா ஆண்டவனே இல்லையா அப்படி அவன் சொல்லலாமா? பரம்பரையா கோவிலுக்கே சேவை செய்யற குடும்பத்தோட பிறந்தவன் அந்த கோவிலையே இடிக்கணும் சொல்றானா? சொல்லலாமா? அது தப்புதான். கோயிலையும் தெய்வத்தையும் சுயநலத்துக்கு பயன்படுத்தி சில பேர் ஊரையே குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது நியாயமா? அதுவும் தப்புதான். அப்படின்னா நான் ஊரை ஏமாத்துறேன்னு சொல்றியாடா? ஐயையோ நல்லா இருக்க, நான் அப்படி சொல்லல. உங்களை மாதிரி உண்மையிலேயே தெய்வத்துக்கு தொண்டு செய்யறவங்க பத்து பேர் இருந்தா இந்த நாட்டுல நாஸ்திகனே இருக்க மாட்டான். சுந்தரம் நான் சொல்றது கேடுறேன், தெய்வம் இந்த குடும்பத்துக்காக. முருகா நான் செய்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி இந்த ஊதிய நெத்தியில பூசிக்க, அப்பதான் உனக்கு நல்ல புத்தி வரும். சுந்தரம் உன் நன்மை காத்தா சொல்றேன், விபூதிய வாங்கிக்கப்பா வாங்கிக்க. சுந்தரம் சீக்கிரம் சாப்பிட வாப்பா. சித்தப்பா அப்பா அவன் நேரம் திட்டினாரு. உண்மையை சொன்னா உங்க அப்பா என் அப்பா உலகமே திட்டும். விபூதிய பூசிக்கா? விபூதியா? இந்த விபூதி உனக்கு உங்க அப்பாவுக்கும் தான் லாயக்கு. என்னையா எல்லாம் ஏத்தியாச்சா? காக்கா குருவி கொத்துறது கூட ஒரு நெல் கிடையாது, அவ்வளவு ஏத்துட்டேனுங்க. லிஸ்ட படிக்கிறேன் கேளுங்க. படி படி. உங்க தங்கச்சி தர்மகர்த்தா அம்மாவுக்கு 500, உங்களுக்கு 100, கோயில் மானியத்துக்கு 50. ஆமா கோயில் அதுக்கு ஒரு மானியம் வழக்கமா குடுக்கறதானுங்களே. மேல படியா. கோயில் பூசாரிக்கு 5, வாத்தியாருக்கு 2, எப்பவும் எனக்கு அன்பளிப்பா குடுக்கறது 2. அத மறந்துடாத, இந்த வருஷம் தான் விளைச்சலே சரியில்லையா முருகா? இல்லையா இந்த வருஷம் விளைச்சலே சரியா இல்ல, ஒரு வயலுக்கு ஒரு மூட்டையும் கிடையாது. எனக்குமா ஒப்பனை கூடலாம், எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம குடுவான்ல எடுப்போம். இந்த பாருங்க, கோயில் பூசாரிக்கு வேணா வேண்டாம் விட்டுடுங்க, அவனை முருகன் காப்பாத்துவான். பாவம் பள்ளிக்கூட வாத்தியார் வயித்துல அடிக்காதீங்க. பாவ புண்ணியத்தை பத்தி ஏங்கிட்ட பேசுறியா? போயா ஓவியா பெரிய இவா மாறி வந்து பேசுற நீ வேற. அந்த வளர்ந்த குட்டி யாரியா? அதோ அது நம்ம கண்ணம்மாங்க. என்னங்க அது கொட்ட சிவிக்கு மாதிரி இருக்கு, அதை போய் குட்டிட்டு இருக்க? சுத்த பொம்பளை ரசனை இல்லாதவையா. நீ போய் முதலாளி கரும்பு கொள்ள பக்கம் வர சொன்னேன்னு சொல்லிட்டு போயே. அந்த வேலையெல்லாம் அடுத்தவங்களுக்கு நான் செய்யறது இல்லைங்க, உங்களுக்கு கணக்க பிள்ளையாவே எடுத்துடுறேன். போயா எங்களால முடியாதா? அண்ணம்மா கொஞ்சம் நில்லுமா. என்ன இதுமா? நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரமா இந்த பறவைக்காய் நீயே தூக்கிட்டு வர. நான் வேணா கொஞ்சம் தூக்கிட்டு வரட்டா? வேண்டாம் இதுமா நானே தூக்கிட்டு வரேன். அடாடா உன் உடம்பை நான் தங்கம்மா வெயில் பட்ட உடனே ஜொலிக்குத. என்ன இதுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசுறேன்? உன் அழகு என்ன அப்படி பேச வைக்குது? தலையில பரங்கிக்கா, கன்னத்துல தக்காளி. ஐயோ செல்லம் இன்னைக்கு ஒரு நாள். குட் மார்னிங் தம்பி, நீ எப்ப வந்த? திருவிளையாடல ஸ்டார்ட் பண்ணும் போது வந்த. என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இந்த பழைய கேட்டு சொல்லு. தம்பி தம்பி நீ ஏதோ என்ன தப்பா நினைச்சிருக்க போல் இருக்கு. ஒண்ணுமில்ல பாவம் பொம்பளை பிள்ளையாச்ச, கனமா பறங்கி கத்துக்கிட்டு வருதேன்னு கீழே இறங்கி வச்ச. அது மட்டுமா செஞ்ச? வேற என்ன செஞ்ச? கைய பிடிச்ச வைக்க போர்ல தள்ளி விட்ட. நான் வரலன்னா அந்த பொண்ணோட கதி என்ன இருக்கும்? சார்த்தாம்பா ஊர்வலத்துல என்னமோ பெரிய மனுஷன் பண்ணாத நான் புதுசா பண்ணிட்டேனாக்கும். அப்படியா? நாளைக்கு ஊருக்குள்ள பொதுக்கூட்டம் இருக்குது, உன் பரங்கிக்கு அபிஷேகத்தை அந்த கூட்டத்துல ஆப்பிள் மாதிரி புட்டு புட்டு வைக்கிறேன். தம்பி தம்பி அந்த ஊருக்கே பெரிய மனுஷன், இந்த சேரி வெளியே தெரிஞ்சா பெரிய வெட்டக்கேடு. பயம் இருக்குல்ல? அப்புறம் அந்த அக்கிரமம் எல்லாம் செய்யறேன். ஏதோ சபலம் வயசு கோளாறு. என்னது 200? என்ன லஞ்சமா? அன்பளிப்பு.
ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்க 200 போதாது என்ன பாரு வழிமறை கொள்ளையா இருக்க என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியும் பொதுக்கூட்டம் பரங்கிக்க ஊர் பகை இருந்தாலும் உன் பகை இருக்க கூடாது யோ தர்மலிங்கம் என்ன என்னப்பா நீ எங்கெங்க அக்கிரமம் பண்றியோ அங்கெல்லாம் இந்த சுந்தர அவதாரம் எடுப்பான் இனிமே எந்த பொம்பள தலையிலையாவது பரங்கிக்காய தூக்கி வச்ச கூட்டம் போடுவேன் காபர்தார் கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தா நிம்மதியா இருந்தேன் வெளியே வந்தா என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு முருகா திரும்ப இந்த பையனை எப்பதான் ஜெயிலுக்குள்ள தள்ளுவியோ பிரசிடண்டா இருக்கிறோங்கிற திமிர்ல ஊரையே கொள்ளையடிக்கான் பள்ளிக்கூடம் நடத்தலாம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அது அது மட்டுமா விவசாயிங்க பேரை சொல்லிக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட நியாய விலையில உரமூட்டைய வாங்கி அதையே அவங்களுக்கு அநியாய விலையில விற்கிறான் கிராமத்துக்கே ரோடு போடுறதா சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை வாங்கி அவன் வயலுக்கு மட்டும் நல்ல ரோடா போட்டுக்கிட்டான் அவன் கொட்டி கயட்டான் இவங்களை எல்லாம் பதவியில வச்சா இப்படித்தான் நடக்கும் சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்பதான் ஊர் உருப்படும் என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்ல வீட்ல இருந்து வண்டி வரல அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ மை காட் ஒரு பொண்ணைய சைக்கிள் திருடிடுச்சு என்ன இல்ல என் சைக்கிள் ஒரு பொண்ணு திருடிடுச்சு அது இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க மன்னிக்கணும் என்ன புறப்பட்டுட்டீங்க அது வீடு மாறி வந்துட்டேன் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க உங்களை பார்த்தா திருடி மாதிரி தெரியலையா சத்தியமா தெரியலீங்க என் சைக்கிளை திருடின பொண்ணு ட்ரவுசர் போட்டுருந்தாங்க உடைய பார்த்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அது உங்க சைக்கிள் ஐயோ முண்டமுண்ட தெரியாதவங்க ரொம்ப மோசடி பண்ற தப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த திருடி உங்க தங்கச்சி யார்பாளோ அடடே எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க இத பார்த்தாலே தெரியுதே முக அவ எப்போ இப்படிதான் தப்பான உன்னை எங்கயோ அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கேன் வள்ளியூர் முருகன் கோவில் பெரிய பூசாரி இல்லீங்க அவருடைய தம்பி தான் அடடே குமரையா தம்பியா உன் பேர் தான் சுந்தரமா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் பரம்பரையா அந்த கோயிலுக்கு நாங்க தான் தர்மகர்த்தாவா இருக்கோம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் வழி வழியா பூசாரியா இருக்காங்க கடவுளுக்கு தொண்டு நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நெருங்கின சொந்தம் இருக்குப்பா அப்படின்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் தர்மலிங்கம் என் அண்ணன் தாப்பா இது தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன் நான் வரணும் தம்பி நில்லுப்பா என்ன சொல்ற நான் சொல்றதுக்காக மன்னிச்சுக்கங்க உங்க அண்ணன் இருக்காரு அவர் பேரு தான் தர்மலிங்கம் செய்யாதெல்லாம் அக்கறம் ஓட்டு வாங்கி பதவிக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஏழைங்களுடைய காலை பிடிக்கிறது பதவிக்கு வந்தோட எட்டி உதைக்கிறது அந்த ஆளால எனக்கு எங்க அண்ணனுக்கு தினம் வீட்டுல சண்டைக்கு நீ சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா என்ன செய்யறது கூட பிறந்த அண்ணனாச்சு ஒண்ணும் சொல்ல முடியறது இல்ல நீ உட்கார தம்பி காசு சாப்பிட்டு போலாம் விஜயா யார் விஜயா நான் தான் இந்தாங்க காஃபி எனக்கு காஃபி வேண்டாம் இவள் வாங்கிச்சப்பா உங்களுக்காக வாங்கிக்கிறேன் இல்லாட்டி வந்துட்டு வாங்க மாட்டேன் ரொம்ப சூடா இருக்கா பயங்கரமா இருக்கு எது காஃபியா இல்ல உன் பல்லு இதுக்கு முன்னால எங்க சைக்கிள் திருடி உத வாங்கியிருக்கா அதனால தான் ரெண்டு பல்லையும் காணும் விஜயா நல்லா தானே பாருக்கு எங்க இப்படி திரும்ப நல்லா பாருக்கு ரீடையே காணும்
என்னடி இது வேடிக்கை? என்னையே ஏமாத்திட்டியா? பிஏ படிக்கிறாளே தவிர இந்த குடும்ப அவளை விட்டு போக மாட்டேங்க. உங்க பெரிய பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அதுக்கு நேர் விரோதம் இந்த சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணா? ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அடக்க வடக்கமா என்ன உட்கார வச்சிட்டு போச்சுங்களே. எனக்கு இருக்குது இது ஒரே ஒரு பொண்ணு. ஆ இதுல ஏமாத்துட்டனா? காசு வேணும். சார் சார் இது சமையல் கட்டு. இதுல ஏமாத்துட்டனா? சார் 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 நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே உன் பல்ல உடைக்கிறமான்னு நினைக்கிறேன். மருந்து டாக்டர் அரசாங்கம் கொடுக்கிற இலவச மருந்தை எல்லாம் எடுத்து பிரசிடென்ட்டோட கடைக்கு அனுப்பிச்சிடுறீங்களா? கேட்க வர்ற நோயாளிகளுக்கு வெறும் சீட்டை மட்டும் கொடுக்குறீங்களாமே. இதான் தர்மாஸ்பத்திரியா? என்னப்பா செய்யறது? அவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்கலன்னா என் வேலைக்கே ஆபத்தாச்சப்பா. அதுக்காக ஏழை மக்கள் வயிற்றுல அடிக்கிறது, அரசாங்கத்துக்கு விரோதமா நடக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு? அது எனக்கு புரியுது, அவருக்கு புரியலையே. புரிய வைக்கிறேன். இந்தாங்க பணம், இந்த ஏழைங்களுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுங்க. பாக்கி பணத்துக்கு ஒழுங்கா என்கிட்ட கணக்கு கொடுக்கணும், தெரியுமா? டாக்டர் என்னப்பா, இந்த ஆஸ்பத்திரிக்கு வெள்ளை அடிச்சு ஒரு 8 வருஷம் இருக்குமா? இருக்கும்பா இருக்கும். மறுபடியும் அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வந்து உங்ககிட்ட மருந்து கேட்டான்னா கொடுக்காதீங்க, முறைச்சான்னா பரங்கிக்கானுங்க. பரங்கிக்காயா? நீங்க சொல்லுங்க, அவன் புரிஞ்சுக்குவான். என்ன சொல்லுவீங்க? பரங்கிக்கா பரங்கிக்கா. எல்லாம் கையால தான். என்ன ராஜா பாஸ் பண்ணிடுவல்ல? அவரை கேட்டான். ரிசல்ட் வந்தால தெரியும். அது வரணும் இல்லையோ? டாக்டர் கண்ணன் எம்பிபிஎஸ் போர்டு மாற்ற வேண்டியதான். முருகா இருந்து துணைய. தம்பி நீ ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, எனக்கு பஞ்சாயத்து போர்டுல ஒரு கூட்டம் இருக்கு, போயிட்டு வந்தோம். பின்ன என்ன கதை முடிஞ்சது? நீங்க தான் டாக்டர். டாக்டர் வர்ற. அம்மா கொஞ்சம் காபி வேணுமா? கல்யாணி தம்பிக்கு காபி கொண்டு போ. ஏன் இப்படி பயப்படுற? எதுக்கும் துணிச்சல் வேணாம். அது உங்களுக்கு இருக்கலாம், நீங்க முதலாளி, நான் வேலைக்காரி. அந்த வித்தியாசம் எல்லாம் இந்த விஷயத்துல கிடையாது. பாருங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது, விடுங்க. அம்மா பாத்துட்டு பாருங்க. இது பாரு, எங்க அம்மா எதுக்காக உன்னை வச்சிருக்காங்க தெரியுமா? சமையல் செய்ய, அவங்க ஓய்வா இருக்க நேரத்துல புராணம் படிக்க. அதுதான் இல்ல, எங்க அம்மா உனக்கு ஒரு பரீட்சை வச்சிருக்காங்க. பரீட்சையா? ஆமா, மருமக பரீட்சை. அதுல மட்டும் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா உன்னையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உண்மையாவா? ஆமா. ஆனா இதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிக்கலன்னா பிருத்திவிராஜ சம்யுக்தைய தூக்கிட்டு போற மாதிரி உன்னை இப்படியே தூக்கிட்டு போய் பதிவு திருமணம் செஞ்சுக்க போற. என்னங்க விடுங்க. எவ்வளவு அழகான முகம். வேண்டுங்க வேண்டும். இந்த கூச்சம் எல்லாம் தெளியணும். எங்க அம்மா வச்சிருக்கிற பரீட்சையில நீ பாஸ் ஆகணும்னா முதல்ல நீ இந்த புஸ்தகத்தை படிக்கணும். என்ன புஸ்தகம் இது? சாதாரண புஸ்தகம் இல்ல, யாருக்கும் தெரியாம இதை வீட்டுல கொண்டு போய் படி. பக்கத்துக்கு பக்கம் நல்ல மனப்பாடம் பண்ணிக்க. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்ட கண்டிப்பா நீ பரீட்சையில பாஸ். இந்த புஸ்தகத்தோட அருமை தெரியாத பெரியவங்க கண்ணுல படக்கூடாது. இத இப்படி மறைச்சு கொண்டு போனோம். எப்படி இருக்க? என்ன செஞ்ச? என் சைக்கிளை திருடுறது இல்லாம பொய்ப்பல்ல வச்சுக்கிட்டு என்கிட்ட தமாஷா பண்ண. உங்க மாம தர்மலிங்கத்துக்கு நான் தண்ணி காட்டுறவன், நீ எனக்கா தண்ணி காட்டுறேன்? வா உன்ன ஆழத்துக்குள்ள தள்ளி விடு. ஐயோ நீச்சல் தெரியாது சார், பச்சை தண்ணி என் உடம்பு கொத்துக்காது சார். பச்சை தண்ணி உடம்பு கொத்துக்காதா? ஆத்துல சுடு தண்ணியா விடுவாங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க சார், நான்
எந்த தப்பு செய்ய மாட்டேன் சார். ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி வா பேட்டா, வா வா. என்ன பாப்பாங்கற? குளிர் அடிக்குது சார். குளிர் அடிக்குதா? இந்தா போட்டிக்க. ஏன் சார், இதுக்கு முன்னாடி நீங்க வேற எந்த பொண்ணுக்காவது கர்ச்சீஃப் கொடுத்திருக்கீங்களா? நல்லா உடைச்சு போடுவேன். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறேன்? ஒரு பொண்ணுக்கு கர்ச்சீஃப் கொடுக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தவங்க கர்ச்சீஃப் வாங்குறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தொடர்ந்து விட்ட மாதிரி பேசுறியே, அப்ப நீ பிறந்தே இருக்க மாட்டேன். அப்படினா இப்ப உங்களுக்கு வயசு எவ்வளவு? 21. மனசு? ஆமா, வயசு பொல்லாத வயசு. பாரு, வயசுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லை. அண்ணா பிளீஸ் கிடையாது. என்ன உனக்கு ஜில்லு இல்ல? இல்ல, எனக்கு இருக்க ஜில்லுன்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, உனக்கு ஜில்லுங்க மாட்டேன். மறந்துட்டியா? அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்து அப்படின்னு சிரிச்சாரு. யாரு? அவனா? உன்னை பார்த்து? அதுக்கு நீ என்ன செஞ்ச? நானும் அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சேன். அவனை பார்த்தா சிரிச்ச, அவன் மைனர் ஆச்சே. அப்புறம் அவர் என்ன பார்த்து அப்படின்னு கண்ணடிச்சாரு. கண்ணடிச்சானா? உன்னை பார்த்தா? ஆமா. நீ என்ன செஞ்ச? நானும் அவரை பார்த்து மனுஷனுக்கு இந்த தெருவில் இருக்கிற பாத்தியா? இது என் வைரமாச்சே, எவன் கண்ணையும் பட்டக்கூடாதுன்னு தான் வச்சு பூட்டிட்டு போறேன் நான். கைய கைய கார ஆரம்பிட்டு சாப்பிட வாங்க. சுண்டலி எப்படி ஆணைய சுமக்க முடியும்? முடியாதுல்ல. அதே மாதிரி பெரிய பிள்ளையார ஒரு சின்ன எலி எப்படி சுமக்க முடியும்? அப்ப இதெல்லாம் போய் தானே. அது போகிட்டு இன்னொரு கதையை கேளு. கண்ணன் தெரியுமா? கிருஷ்ணன். கிருஷ்ணன் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மண்ணை வாரி தின்னானா. அவங்க அம்மா யசோதாத பாத்துட்டு வந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா வாய துறடான்னு சொன்னாளாம். உடனே கிருஷ்ணா வாய திறந்தானா, அந்த வாய்க்குள்ள இந்த உலகமே இருந்துச்சான். இவ்வளவு பெரிய உலகம்
பயிருக்க முடியும் குழந்தை வாய்க்குள்ள அந்த உலகத்தை எடுத்து உங்க அப்பா தான் திணிச்சாராம் அவரே கேளு கேக்கட்டுண்டா நான் சொல்றேன் ஐயில உலகமும் ஆண்டவனுக்குள்ள அடக்கம்ங்கற தத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்காக தான் பெரியவங்க அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க ஏண்டா அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச வாக்குறேன் ஒழுங்கா பள்ளி கூட பாடத்தை மட்டும் சொல்லி கொடு ஏட்டு படிப்பு மட்டும் போதுமா நாட்டு படிப்பு இருந்தா தான் நல்லது இல்லையா சரவணா ஆமா ஆமா எலை அத அப்பா சொல்றாரு பாட புத்தகத்தை ஒழுங்கா போ வாக்குண்டோம் வாக்குண்டோம் அம்மாடே வாங்கண்ணா வீட்ல எல்லாம் சௌக்கியமா அட ஏமா கேக்குறே ஏதோ இருக்குறோம் என்னண்ணா நீங்க பேசுறத பார்த்தா நம்ம நிலத்துல விளைச்சல் சரியில்லை போல இருக்கே அட ஏமா கேக்குறே அடே கவலையில தான் பாதி அடைச்சிட்டேன் பயிர் எல்லாம் பூச்சி அடிச்சு போச்சு இந்த அண்டான உனக்கு ஒரு 10000 ரூபாய் சேர்த்து கொண்டாரத்துக்குள்ள என் உயிரே போயிடுச்சு என்னண்ணா டூப் படிக்கிற தங்கச்சி அது சரி இந்த வருஷம் அறுவடையில எவ்வளவு பணம் சுருட்டனே நானா முருகா முருகா என்னண்ணா இது தனியா நின்னு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க ஏமாடி என்ன பாத்து டூப் படிக்கிறவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப இப்படி பேசுறியா நானா என்ன நானா நானேடா உங்க தங்கச்சி மக விஜயா பஞ்சமா பஞ்சமா ஊ மாதிரியே பேசின்னு ஏமாத்திட்டா இப்பயே இப்படி இருக்காளே பாப்பா நாளைக்கு கல்யாணம் ஆகிய வீட்டுக்கு மருமவளா வந்தா என்ன என்ன பாடம் படுத்து வாழும் மாமா அம்மாடி செத்தாலும் நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர மாட்டேன் என்னம்மா இது அட ஊடுமா சின்னஞ்சிருச்சு ஏதோ தெரியாம பேசிருச்சு ஏண்டா கண்ணே பரிச்செல்லாம் எப்படி எழுதியிருக்க உங்க பிள்ளைய விட நல்லா எழுதியிருக்கேன் பணம் கொடுத்து பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நீங்க வாங்கண்ணா முனியா காபி கொண்டு வா சக்கரம் இல்லாமடா என்னண்ணே இந்த வருஷம் நம்ம நிலத்துல நல்ல விளைச்சலாமே குத்தவைக்கு யார்கிட்ட நிலத்தை உண்டு எனக்கு தெரியாம ரகசியம் ஆள் வச்சு பாக்குறியானே என்னண்ணே அப்படி பேசுறீங்க ஏதோ கேள்விப்பட்டத சொன்னேன் பயிரெல்லாம் பூச்சி அடிச்சு பாழா போச்ச அத நீ கேள்விப்பட்டியா ஏதோ ஏ சாமர்த்தியத்தால இந்த 10000 ரூபாய் கொண்டாண்டேன் இந்த மாவும் பணம் பணம் இருக்கட்டும்ண்ணா ஆமா எப்பவும் இல்லாம இந்த வருஷம் மட்டும் ஏன் இப்படி ஆச்சு கடவுளுக்கு சேவை செய்யற குமரையா குடும்பமே பட்டியா கிடக்குது கோயில் தர்மகர்த்தா கோயிலை சரியா கவனிக்கிறது இல்ல அதனாலதான் ஆண்டவனுக்கே கோபம் வந்து இப்படி ஒரு சோதனை நடக்குதுன்னு ஊரே பேசிக்குதுமா முருகா இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எப்பவுமே நான் இல்லேன்னு சொன்னது இல்லையே உன் தங்கமான மனசு எனக்கு தெரியாதாமா பாவம் அந்த பூஜாரிக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா ஒரு குடும்ப கஷ்டம் தேர்ந்துடும் கோயிலை புதுப்பிக்கணும்னா 10000 ரூபாய் செலவாகணும் பூஜாரி சொல்றாரு இந்த வருஷம் சரியா இல்ல பாவம் நீ இந்த 10000த்தையும் கொடுத்துட்டு என்னமா பண்ணுவ வேண்டவே வேண்டாம் கோயில் காரியம் அது அப்புறம் தான் குடும்பம் அண்ணா இந்த பணத்தை நீங்களே வச்சுங்க பூசாரிட்ட சொல்லி கோவில புதுப்பிக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க ஆகட்டும்மா எப்ப நீ இந்த பணத்தை என் கையில குடிச்சியோ இனிமே இது உன் பணம் இல்ல அவன் பணம் தான் அவன் பணம் தான் அவன் பணம் தான் இந்த 10000 ரூபாய் எடுத்து இரும்பீரோல வீடா கண்ணு எழுந்த கூட பணம் எல்லாம் நெத்தி வேர்வை நிலத்துல கூட சம்பாதிச்ச பணம் தான் எடுத்து வை என்னங்க என்னடி ஆரம்பத்துல இடிச்ச மாதிரி இப்ப அடிக்கிற போங்க நான் எவ்வளவு நாள் உங்ககிட்ட வைர வளையல் வாங்கி தாங்க வாங்கி தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அடிய என் கண்ணு என் மூக்கு என் பல்லு எல்லாம் உனக்கோச்சரம் தானடி இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்திருக்கு யோ கண்ணு தலையா எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா புதுசா பாக்குற மாதிரி தலையா ஆமா எங்க வந்தார் கோயில் பூசாரி குமரையா வந்திருக்காருங்க அவன் எங்க வந்தா கோயில புதுப்பிக்க நம்ம தர்மகர்த்தா அம்மா ஏதாவது ட்ரிங்க் ட்ரிங்க் கொடுத்தாங்களான்னு கேட்டு போறான்னு வந்தாரான் அவனுக்கு வேற வேலை இல்ல உனக்கு வேற வேலை இல்ல அவன் சதா கோயில கட்டணும் குளத்தை வெட்டணும் சதா பணம் கொடுக்க பணம் கொடுக்கன்னு காட்டுக்கிட்டா இருக்கான் அவன் தம்பி என்னடா ஊருக்குள்ள சாமி இல்ல பூதம் இல்லன்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாம் அயோக்கிய பசங்க ஐயா ஐயா நீ என்ன கண்டவங்கிட்ட எல்லாம் ட்ரிங்க் ட்ரிங்க் கேக்குறியாமே ஐயா குப்பை வண்டிக்காரங்கிட்ட கூடமா கேப்ப குப்பையில கூட குண்டு பண்ணி இருக்குங்க இந்த பாருங்க ட்ரிங்க் ட்ரிங்க் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்காதுங்க இந்த உபதேசம் எல்லாம் எனக்கு வேணாம் நேரா அந்த பூசாரி கிட்ட போய் சொல்லு நான் சொன்னதா சொல்லியா தர்மகர்த்தம்மா ஒரு நயா போய் சம்பளம் கொடுக்கல ஏதோ ஐயா பெரிய மனசு பண்ணி ஒரு 100 ரூபாய் தராராம் அதை வச்சு வெள்ள வெள்ள அடிக்க சொல்லு கோயிலுக்கு போய் கொடுக்கறதா சொல்லவா இல்ல கொடுக்க போறதா சொல்லவா கொடுக்க போறதாவே சொல்லு அதை உங்ககிட்ட கொடுத்தா அதுலயும் ட்ரிங்க் ட்ரிங்க் அடிப்பிய போகணே ஐயா என்ன சொன்னாருங்க ஒரு நயா போய் சாப்பிடச்சேன்னு சொல்லிட்டார் கவலைப்படாத ஐயா கிட்ட சொல்லி கோயில வெள்ளை அடிக்கிறதுக்கு 100 ரூபாய் பணம் வாங்கி தரேன்
ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இருக்கட்டும். எனக்கு என்ன ட்ரிங்க் 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 ட்ரிங்க்னா என்னப்பா உலகமே தெரியாத ஆளா இருக்கற. எனக்கு என்ன மாமூல் தர்ற? என்னால என்னங்க கொடுக்க முடியும்? வேணும்னா அந்த முருகருக்கு உங்க பேர்ல ஒரு அச்சர பண்ணி பிரசாதத்தை கொண்டு வந்து பிரசாதம் பிரசாதத்தை கொண்டு போய் குப்பையில போடு. இடத்த காலி பண்ண. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லைங்க. சாதத்துக்கும் பிரசாதத்துக்கும் அர்த்தம் தெரியாத உங்ககிட்ட அதை பத்தி சொன்ன பாருங்க. வந்திருக்கேன்.
உனக்கு இங்கே வேலை கணக்கு எழுதுவேன் போஞ்ச நேரத்துல மீதி நேரத்துல உங்க அம்மா செய்யற தப்ப உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் உங்க அப்பா செய்யற தப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் இப்போ நீங்க செய்யற தப்ப யாருக்கு சொல்லடையா சொல்லாம இருக்கணும்னா ட்ரிங் 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 இந்த இவ்வளவு பெரிய தப்ப மறைக்கிறதுக்கு 10 பத்தாதப்பா ஒவ்வொண்ணா இப்படி கூடு யோ முதல்ல இடத்த காலி பண்ண காலி பண்றேன் என்னது नी वायडे अभी लाला का ना अलवा ये अपने रखे अलवा रखूँगा इतना कई वर्ष मेरे ही आरके काट रहे कई तो क्या वांग कई है नला तेरी क्या कितने कितने बड़ा क्या पापा सेंट गमन गमन रखने का येरे 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 तावरे येरे इले कुछ काल है आरे नींद है नहीं कितने ते पार के मर्द वंडिया इधे पटना तो पुण्य का पोर रचेंद्र वंडी आवा तो पैसा तो पातिया अंदर प्राण माँ कूगे कूगे पढ़ का पुरछे पढ़ के बना पढ़ तो पाताले पोत पार है किस पर सी आयो ये तो पाताले वैसे पढ़ दे कज़े डे आदत तो पार है किस पर इधियो आबासा आबासा ये तो कोई आबासा ना नहीं नानु पुरंदर कर बुड़िया नामक ये क्या सही है पढ़ रही है? सामी के ऊपर बैठ रहे हैं ना। ये कारण सात रही है? बैठ तो मार क्या? अन्ना, पैरा कहने के तुम्हारे? क्या? ये ना कहेंगे? योगा, यो, बैठ गए, बैठ गए, यो, बैठ गए, या, या, निकी, बैठ गए मैं, देखा ना? ची, बैठ गए। तोटा अम्मा वाशे फिरती का बैठ गए मैं बैठ வாரம் பூரா வரதண்டா வாரிசு எப்படி பறக்கு ஐயோ யா போதல் போட்டாட்டி இப்படி இல்லையே இன்னைக்கும் போஸ்டர் படிக்க வேண்டியதானா பத்தியாரியா ஏன் இப்படி இருக்கீங்க பத்தியாரியா பத்தியாரியா அப்பா அம்மா ஐயா உடம்பு சரி இல்லாம இருக்காரு எங்க போறீங்க உங்க வீட்டுக்கு தான் அண்ணா அப்பா அண்ணி ரெண்டு படி அரிசி கொடுத்தாங்க ஒரு நிமிஷத்துல சமையல் பண்ணிடுறேன் ஓ இப்பதான் காரணம் புரியுது வருஷா வருஷம் கொடுத்துட்டு வந்த ரெண்டு மூட்டை நெல்ல கூட இந்த வருஷம் கொடுக்காம நிறுத்திட்டாரு பிரசிடென்ட் ஆ ஆ ஆ நேரா ஆகுது போயா ஆ ஆ அடே யா என்னடா வண்டில நெல்ல மூட்டை எங்க போகுது பிரசிடென்ட் ஐயா வீட்டுக்கு அரைக்கிறதுக்கு மெஷினுக்கு போகுது ஒரு நாலு மூட்டை இங்க இறக்கி போட்டு போ எதுக்கு வாத்தியாருக்கு வாத்தியாருக்கு தான் கொடுக்க வேண்டாம்னு பிரசிடென்ட் ஐயா சொல்லிட்டாரே பிரசிடென்ட் ஐயா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இந்த ஐயா குடுங்கறாரு இறக்கி போடு என்ன சொன்னே என்னையா பாலல் கொள்ளையா ஓ மனசுல ரவுடி நினைப்பா இறக்கி போள்ள பிஞ்சு போய்டும் ஜாகிரதை இந்த மாதிரி வேலையில ஏன் கையில வச்சுக்காத ஆமா சுத்த போட்ட குறவளை சுந்தரம் வேண்டாம் ஆமா
உனக்கு புள்ள குட்டி வேணும்ல? ஆமா, புள்ள குட்டி இல்லங்கறதனால தான ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, இந்த மாதிரி ஏழைங்க வயித்துல அடிச்ச ஏழு ஜென்மத்துக்கும் கொள்ளி வைக்க புள்ள இருக்காது. எத்தனை மூட்டை கேட்ட? நாலு மூட்டை போட்டுறேன். டேய் போய் இறக்கு. சுந்தரா சுந்தரா, அந்த பிரசிடென்ட் நெல் மூட்டை எங்க? நான் என்ன பதில் சொல்லுவேன்? சுந்தரம் புடிங்கிட்டான்னு சொல்லு. என்ன திட்டுவானே? பறங்கிக்கான்னு சொல்லு. பறங்கிக்கான், பறங்கிக்கான். அப்படின்னா? அப்படின்னு சொல்லு, அப்புறம் அவனுடைய ரியாக்ஷனை பாரு. கைவச தொழில் இருக்கு. எப்படி சொல்லுவ? பறங்கிக்கா சொல்லு. பறங்கிக்கா சொல்லிட்டப்பா. பறங்கிக்கா சொல்லு. பறங்கிக்கா சொல்லு. சொல்லு. முருங்க வெட்டி புதைச்சு போடுவேன். உண்மையை சொல்லுங்க, யாரு அடிக்க சொல்ல? உங்களை அடிச்சா ஆளுக்கு 10 ரூபாய் தரேன்னு தர்மலிங்க ஐயா சொன்னாரு. ஆமா சின்னையா. எங்க இந்த தர்மலிங்கம்? அதோ ஹாய் தர்மலிங்கம், நில்லங்க. என்னயா பழம் பறிச்சாடி எங்க ஓட பாக்குற? என்ன அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச? டேய் பாக்கடாங்க. பாவம் பசங்க உலக்கா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பேசுறபடி பணத்தை கொடு. நான் சொன்னபடி அவங்க ஒண்ணு அடிக்கலையே. யோ, அடிக்கிறது பெருசு இல்லையா, அடி வாங்குறதுதான் பெருசு. இப்ப பணம் கொடுக்கறியா இல்ல பறையா? என்ன 20 கொடுக்கற? பத்தாது, இன்னும் 50 கொடு. எதுக்கு? அன்பளிப்பு. தர முடியாது. பறங்கிக்கா. அப்படி தடா எடுத்துட்டு போங்க. ஐயா நீங்க நல்லா இருக்கணும். அடப்பாவீங்களா, என் வீட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க காலில் விழுந்து கும்பிடுறானுங்களே. இருங்கடா உங்களை பேசிக்கிறேன். யோ இல்லையா, எதுக்காக அடிக்க ஆள் வச்ச? என் வீட்டு நெல்லு மூட்டையை வாத்தியார் வீட்டுல இறக்கி போட நீ யாரு? வாத்தியாருக்கு சேர வேண்டிய நெல்ல மூட்டை அடிக்கிறதுக்கு நீ யாரு? ஆஸ்பத்திரி விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாரு? ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு நீ யாரு? இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? அடிக்கி விடுவியா? நிமிந்து நெல்லு. ஏற்கனவே ஊர்ல உனக்கு ரொம்ப நல்ல பேரு, இந்த லட்சணத்துல என்கிட்டே மோதி பாக்குறியா? பேட்டா ஒன்ன கூடிய சீக்கிரம் நாக்காலிய விட்டு இறக்கல. என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். நாக்காலிய விட்டு நேத்து பொறந்த பய நாட்டாரையா பாக்குறண்டா? உன்ன பாக்குறேன். நேத்து ராத்திரி என் கடாவுல அந்த முருகர் வந்தாரு. கடவுள் வந்தாரா என்று சொன்னாரு. தர்மலிங்கம், நீ சோறு செஞ்சிரியா இல்ல புண்ணாக்கு செஞ்சிரியான்னு கேட்டாரு. அப்படியா கேட்டாரு? அது மட்டுமா கேட்டாரு? ஏண்டா சுயநல பேயே,
நீ பெத்த புள்ளைய மட்டும் படிக்க வச்சு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறியே? பாவம் அந்த பூசாரி குமரையாவோட தம்பி சுந்தரம் இருக்கானே, படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம தானே இருக்கான். அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தரக்கூடாதான்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? இப்ப நம்ம தொகுதி எம்எல்ஏ மெட்ராஸ்ல தான் இருக்காரு. அவருக்கு ஒரு சிவாஸ் லெட்டர் தரேன், சுந்தரத்துக்கு வழிச்செலவுக்கு 1000 ரூபாய் தரேன். உடனே அவனை இந்த ஊரை விட்டு பார்க்க சொல்லு. உங்க பெரிய மனசு யாருக்குமே வராது, நீங்க சொன்னபடியே செய்யறேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றிய எனக்கு சொல்லாத, என் கனவுல வந்தான் பாரு கண்ட அவனுக்கு சொல்லு உன் நன்றியா. பள்ளி பள்ளி, என் தம்பிக்கு நல்ல காலம் வந்துருச்சு. அவரை உடனே இந்த ஊரை விட்டு பட்டத்துக்கு அனுப்பணுமா? பட்டணத்துக்கா? ஆமா, நேற்று ராத்திரி நம்ம தர்மலிங்கியா கலவர முருகன் தோன்றி, தர்மலிங்கம் நீ உன்னுடைய செலவுல சுந்தரத்தை பட்டத்துக்கு அனுப்பிச்சு வை, அவருக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போது கண் திறந்தாரு. வெறுக்கிறவனை விரோதின்னு நினைக்கிறவன் மனுஷன், வெறுத்தால் விரும்பினால் அன்போட அழைச்சுக்கிறவன் தான் ஆண்டவன். இந்த பைய ஆண்டவனை எவ்வளவு வஞ்சா முருக அவனை கைவிட்டான. இலேறி விளையாடு முக ஒன்று, ஈசருட ஞான மொழி பேசு முக ஒன்று. தம்பி என்ன சொன்னான்? பட்டணத்துல போய் ஒழுங்கா வேலை பாக்குறேன்னு சொன்னானா? அவன் எங்கய்யா போறான்? என்னையா அப்படி சொல்ற? அவன் பட்டணத்துக்கு போக மாட்டானா? நீங்க குடுக்கற 1000 ரூபாய் அவனுக்கு பத்தாதான். நான் சொன்னேன் தானம் குடுக்கற மாட்டா, பல்ல புடிச்சு பதம் பாக்காதடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நல்ல மாட்டை எதுக்காக தானம் குடுக்கறாங்க, அதனாலதான் பல்ல புடிச்சு பதம் பாக்குறேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லையா, 3000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் அவன் பட்டணத்துக்கு போவானா? மடப்பய, பணம் என்ன கொடியில முளைக்கிற பரங்கிக்கான்னு நினைச்சானா? பரங்கிக்காய்னு சொன்னதான் ஞாபகம் வருது. என்ன, நாளைக்கு ஊர்ல பொதுக்கூட்டம் இருக்குங்களா, அதுல பரங்கிக்காய பத்தி பேச போறான். பரங்கிக்காய் இப்படி மீட்டிங் எல்லாம் பேசி கெட்டு போக கூடாதுன்னா அவனை பட்டணத்துக்கு அனுப்பலான்னு நினைச்சேன். உங்க நல்ல குணத்தை அவன் புரிஞ்சுக்கல ஐயா. கவலைப்படாத, 1000 இருந்தாலும் அவன் தம்பி தானே. இந்த 2000 ரூபாய் இருக்கு, நாளைக்கு அவன் இந்த ஊரை விட்டு போகணும். போறப்ப வா, பாக்கி 1000 ரூபாய் கொடுத்துறேன். ஐயா, என்னை விட என் தம்பி மேல உங்களுக்கு எவ்வளவு வாக்குறேன், அந்த முருகன் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். எப்படியோ அந்த பையன் இந்த ஊரை விட்டு தொலைஞ்சா சரி, நல்லபடியா இருந்தா சரி. என்ன வாங்க, ஒரு பையன் தொலைஞ்சா தொலைஞ்சா. தர்மலிங்க ஐயா, ஒரு சும்டா பொடி கொடுக்குறீங்களா? பொடி போடுவா? சிகரெட் குடிக்கலன்னா பொடி போடுவேன். சிகரெட் குடிப்பா? தண்ணி அடிக்கும் போது மட்டும்தான் சிகரெட் குடிப்பேன். தண்ணி போடுவா? பட்டி கிட்ட போகும்போது மட்டும்தான் தண்ணி போடுவேன். பட்லி பொம்பளை ஏ குமரையா? அது நான் இல்ல ஐயா. சுந்தரம் என்னையா ஏமாத்துறே? கொண்டடா பணத்தை. கைய வச்சு கைய வச்சு. ஆமா, பட்டணத்துக்கு அனுப்புறதுக்கு எங்க அண்ணனுக்கு லஞ்சமா கொடுக்குற? இத பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை எங்க அண்ணன் கிட்ட சொன்ன, பொது கூட்டத்துல வச்சு பறங்கிக்கா. உடனே வண்டியா பறங்கிக்கா? உடனே வண்டியா பறங்கிக்கா? வண்டி நிறுத்தா, பறங்கிக்கா. டேய் வண்டி நிறுத்தா, முடியா. டேய் டேய் முடியா. ஐயா வாங்க உட்காருங்க. எனக்கு முடியா இங்க வந்துட்டியா? நீ எங்க ஒண்ணா குமரையா? அந்த குமரையா பொய்யெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? நான் கல்லு குடிச்சுட்டு வந்திருக்கேன், நான் ஒரு வாட்டி தான் ஏமாறுவேன். குமரையா சுந்தரமா குமரையாவா? அவனே தான், அவனே தான். ஐயா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? தயவு செஞ்சு சொல்றீங்களா? என்னத்த சொல்ல சொல்றேன், இந்த பையன் உமாரியே வேஷம் போட்டு வந்து என்ன முட்டாளாயிட்டான். என்ன சொல்றீங்க? என்ன ஏமாத்தி என் பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டாயா? முருகா, அப்படியா? அட அதா, அவன் வயிற்றுனா என் வயிற்றுனா என்கிட்டயே பொடி கேட்கறான். பொடி கேட்கறான்? சிகரெட் குடிக்காதப்ப மட்டும் பொடி போடுவானா? சிகரெட் குடிக்கிறான? தண்ணி போடாதப்ப மட்டும் பரங்கிக்கா? பாத்தியா, இதனாலதான் இந்த சின்ன பசங்க வியாபாரத்துல நான் தலையிடல. குமரையா, உன் தம்பிய கண்டிச்சு வை, இனிமே இந்த குடும்பத்துக்கு நயா பைசா தரமாட்டேன். ஏண்டா இவ்வளவு தூரத்துக்கு முன்னே இருக்கியா? அண்ணா, இந்த ஆள் என்ன செஞ்சா தெரியுமா? பேசாத. அந்த பெரிய பிரச்சனை எப்படித்தான் நடந்துக்கிறதா? வயசுலதான் பெரியவன், நடத்தையில காலிப்பேன். இந்த படிச்ச முட்டாள், அந்த உத்தமரை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதடா. யாரு இவரா? உத்தமன் கடவுள் பேரை சொல்லி கோயில் சொத்த கொள்ளையடிக்கிற திருட்டு பையன். கொஞ்சம் ஏமாந்தா போதும், இந்த ஊர்ல பொம்பளைங்களே நடமாட முடியாது, எல்லாத்தையும் கெடுத்துவான். முருகா முருகா,
என்னடா இப்படி அபாண்டமா பேசுற? நம்ம கோவில்ல ஆறு கால பூஜை ஒழுங்கா நடக்குதுன்னா அதுக்கு அந்த உத்தமர் தாண்டா காரணம். அவருடைய நேரத்துல வேலை செய்யலன்னா இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிகள் பட்டி கிடந்து சாகணும்டா. அண்ணா உங்களுக்கு உலகமே வீடும் கோயிலும் தான். கொஞ்சம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா தான் ஊருக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியும். விளைஞ்சு வர்ற பயிர்களை எல்லாம் அழிக்கிற வெட்டுக்களை மாறி வளர்ந்து வர்ற சமுதாயத்தை அழிக்கிற இந்த மாதிரி புல்லுரிவுகள் நாட்டுல இருக்கவே கூடாது. அந்த பெரிய மனுஷனை ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும். இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன். நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் செய்யற அக்கிரமத்தை எல்லாம் மேடைக்கு மேட பேசதான் போறேன். அந்த போலி மனுஷனுடைய முகத்திரையை கிழிக்கதான் போறேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அரைஞ்சு விடுவேன். சுந்தரம் என்ன தப்பு செஞ்சா? அவனை எதுக்காக அடிக்க போறீங்க? என்னையே எதிர்த்து பேச அளவுக்கு வந்தப்பா. அவன் சின்னவன், ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா பெரியவங்க நீங்க மன்னிக்க கூடாதா? அப்படி நான் என்ன நீ தப்பு பண்ணிட்டேன்? அந்த தர்மலிங்க என்ன ஊரை விட்டே விரட்டுறதுக்கு பிளான் பண்ணி தான் பணம் கொடுக்கறதா சொன்னா. அந்த பணத்தை வாங்கி நான் நன்மைக்காக செலவு பண்ணேன். இதுல என்ன தப்பு? கருத்தங்க எடுத்து வழிப்புடையார் குறைச்சான். அவரு பணத்தை வாங்கி ஊருக்கு செலவு பண்ண இவ யாரு? ஆமா தம்பி, அவர் சொல்றது நியாயம் தானே? என்ன நியாயம்? தர்ம வழியில வந்த பணத்தை தட்டி பறிக்கிறதா அநியாயம். அது அயோக்கியத்தனத்துல வந்த பணம். அது எப்படி போனா இவருக்கு என்ன? தம்பி சொல்றதும் வாஸ்தவம் தானே? அக்கிரம செய்யறவனை தண்டி காண்டவே இருக்கா? அதை கேட்க இவ யாரு? ஆமா தம்பி, நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு? ஊர் வம்பு ஊர் வம்புன்னு எல்லாருமே விலகி போயிட்டு இருந்தா ஊழல் செய்யறவனை கண்டிக்கிறதா யாரு? எங்க தம்பி சொல்றதும் உண்மைதானே? என்ன நீ, அவன் சொன்ன அவன் பக்கம் பெற்ற, நான் சொன்ன என் பக்கம் பெற்ற, நீ அவகத்தில சேர்ந்துட்டியா? இதப்பா, இந்த ஊர்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை அழிச்சிட வேணாம். அவகிட்ட சொல்லி வைக்க. சுந்தரம், உங்க அண்ணன் மனசை ஏப்பா இப்படி வேதனைப்படுத்துற? அண்ணி, உங்க கணவருக்கு முருகன் தான் தெய்வம், எனக்கு எங்க அண்ணன் தான் தெய்வம். அவர் பேருக்கு கலங்க ஏற்படுறாப்புல நான் நடந்துக்க மாட்டேன். அவர்கிட்ட சொல்லி வை. கொடுத்த கடலுக்காக தர்மலிங்க இவங்க மாடெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டான். அதுக்காக வயலை என் காய விடுறீங்க? எப்படி எப்பா கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது? சுந்தரம், இந்த பணத்தை வச்சு பம்ப் செட் வாங்கி தண்ணி பாய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, கஷ்ட காலத்துக்கு கடவுள் மாதிரி வந்து கை கொடுத்தேன். கஷ்ட காலத்துக்கு கடவுள் வராதனாலதான் நான் வந்து பணம் கொடுத்தேன். கடவுளாம் கடவுள், முதல்ல வேலைய ஆரம்பிங்க. வேலை தான் கடவுள். பாத்தியா, தர்மகிருத்தமாவோட பொண்ண எதுக்காக இங்க நிக்குது? அது ஏன் கேக்குற? அந்த சுந்தரம் பயலோட சேர்ந்துகிட்டு இந்த பொண்ணு ஒரே கும்மாளம். ஏய் விஜயா, சாரி கொஞ்சம் லேட்டா போச்சு. நீங்க லேட்டா வந்த பத்தி நான் கவலைப்படல. ஊர்ல பல பேர் பலவிதமா பேசுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணு உங்க கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்காளேன்னு பேசுறாங்க. ஆஹா, வரல நீட்டு. டம் 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 டம். இனிமே நீதான் என் பொஞ்சாதி, நான் தான் ஹஸ்பண்ட். போதுமா? மனசால நாம எப்போ ஒன்னாயிட்டோம். ஆனா மற்றவங்க கண்ணுக்கு முன்னால கணவனும் மனைவியுமா எப்ப வாழ போறோம்? உங்க அண்ணன் கிட்ட சொல்லி. ஐயோ, இரவுல அங்கதான் அண்ணி வந்து தீர்த்து வச்சுட்டான். உங்களை பத்தி ஓஹோன்னு பேசிக்கிறாங்க. முதல்ல விஷயத்துக்கு வாசா. இப்பா எனக்கு கல்யாணம்னு சொன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? அப்பா, உனக்கு இப்பவாவது புத்தி வந்ததே. ஆமா, பொண்ணு யாரு? ஐயோ, பொண்ணை பத்தி கேட்காதீங்க. அருமையா இருக்கும், அழகான பொண்ணு. நீ பூரா வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, இருந்தாலும் பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா உங்க அண்ணன் கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் பாரு. எங்க அண்ணனா? முருகான்னு ஒரு சத்தம், அதோட என் கல்யாணம் க்ளோஸ். அதனால தான் உங்களையே சுத்தி வந்துகிட்டே இருக்கிறேன். பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம தர்மகர் தாமா இருக்காங்க, காவேரி அம்மா, அவங்களுடைய ஒரே பொண்ணு. என்ன முகமே மாறி போச்சு? என்னப்பா இது நடக்கிற காரியமா? அண்ணே, நீ மனசு வச்சா எந்த காரியமும் நடக்கும். நான் அந்த பொண்ணு மேல மனசு வச்சுட்டேன், அந்த பொண்ணு என் மேல மனசு வச்சிருச்சு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அண்ணன் ஆட்டோமேட்டிக்கா மனசு வச்சிருவா. என்ன சிக்கலான நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டியே. அண்ணி, நீங்க நம்ம கைவிட்டீங்க, நான் உங்களுக்கு முன்னால உசுறு. நான் முதல்ல அந்த காவேரி அம்மா கிட்ட கலந்து பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட கலந்து பேசுவோம். நாம யாரு, அவங்க யாரு, இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? அன்புக்கு மனசு அடிமை ஆயிட்டா. அங்க அந்தஸ்து பேதத்துக்கே இடம் இல்லையே. ஆண்டவனோட படைப்புல எல்லாரும் ஒண்ணுதான். நீதானேம்மா அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கா கடவுளே இல்லைன்னு சொல்ல ஒரு நாஸ்திகனா இந்த தர்மகத்த குடும்பத்துக்கு மனமகனா வரணும்? கொள்கை வேற, குடும்பம் வேற, அதையேமா இணைச்சு பேசுறேன். நீ சாதாரணமா சொல்லிட்டேன், ஆனா உலகம் இதை ஏத்துக்குமா? அம்மா, எங்க கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா போதும். உலகத்தை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அந்த கவலை இருக்கே. நல்லது கெட்டதுக்கு நாலு பேர் வேணும்னு
பெரியவங்க தெரியாமலா சொல்லிருக்காங்க. இத பாரு விஜயா, இந்த எண்ணத்தை அடியோட மறந்துரு. அம்மா, வானத்துக்கு ஒரே நில, வாழ்க்கைக்கு ஒரே துணை. அது அவர்தான் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. சீக்கிரம் புறப்படுங்க, அண்ணன் வரத்துக்குள்ள போயிட்டு வந்துடலாம். ரொம்ப உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துடுப்பா, பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். எங்கடா இருக்கா ராஜா? இங்கதான் இருப்பான். ஹாய். டேய் ராஜா, என்னடா ஆச்சரியமா பாக்குறேன்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, அப்படி சொல்லலனா நீ வந்திருப்பியா? இடியட், விளையாடுறீங்களா? டேய் 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 டேய், இன்னைக்கு எனக்கு பர்த்டேடா. ஆமாண்டா. அதான்டா உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். டேய் நீ போயிட்டு நான் பார்ட்டியே நடக்காதரா ப்ளீஸ். எங்க எல்லார் வயத்துலயும் மண்ண அடிச்சிடாத. விஸ்கியும் பிராண்டியும் வா வான்னு கூப்பிடுது. அந்த கண்ட்ராவியெல்லாம் நீங்களே குடிச்சு தொலைங்க. உனக்காக தனியா ஸ்பெஷலா கோகோவும் கோலாவும் மிக்ஸ் பண்ணி தரேன். டேய் டேய் ப்ளீஸ், பார்ட்டி ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடுறா. ப்ளீஸ் ப்ளீஸ். ஆல் ரைட், சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் போ. வாழ்க்கை போதை நாடகம், வாலிபம் காதல் காவியம். வாழ்க்கையே போதை நாடகம், வாலிபம் காதல் காவியம். உமர்தயா போட்ட ஓவியம், நாளை என்று ஒன்றும் இல்லை இன்று வாழ்க்கையே நாடகம், வாலிபம் காதல் காவியம். வாழ்க்கையே போதை நாடகம், வாலிபம் காதல் காவியம். அம்மன்களின்
காடல் வேண்டுமா நதி வேண்டுமா ஹரஹரா சிவ சிவா சரணம் நீயப்பா வாழ்க்கையே போதை நாடகம் வாலிபம் காதல் காவியம் உமர்கயாம் போட்ட ஓவியம் நாளை என்று ஒன்று இல்லை என்று வாழ்க்கையே போதை நாடகம் வாலிபம் எல்லா பயலும் இங்கதான் குடிச்சிட்டு எப்படி கிடக்குறானுங்க பாரு வா இங்கதான் இருப்பான் அவனும் வா காமிக்கிறேன் இந்த பய எங்கடாவ எங்க வா வா டா சொன்னா நம்ம மாட்டோம் இல்லையா பாரு பாட்டுல தலைமாட்டுக்கு வச்சிருக்கான் நீ கண்ணால பார்த்தது எதுவுமே உண்மை இல்லை சந்தர்ப்பம் என்ன ஒரு குற்றவாளியா உன் முன்னால் நிறுத்திருக்கு நான் கெட்டவே இல்லை விஜயா விஜயா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள் விஜயா விஜயா கதவு தர விஜயா தம்பி நல்ல குடும்பத்துல பிறந்த உனக்கு எப்படிப்பா இந்த குணம் வந்துச்சு உன்னையே தெய்வமா நினைச்சிட்டு இருந்த என் மகனுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டேப்பா அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க விஜயா உன்னை விட நான் வயசுல மூத்தவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடு தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுப்பா அம்மா விஜயா உண்மை தெரியாம வீட்டு கதவை சாத்துற மாதிரி உன் மனக்கதவி சாத்திடாதே அந்த வேதனை என்னால தாங்க முடியாது பூசாரி குமரையாவோட தம்பியா இப்படி அநியாயத்தை கெட்டுவிட்டான ஊரே சிரிப்பா சிரிக்குது குமரையா ஒண்ணு உன் தம்பிய கண்டிச்சு வை இல்லன்னா உன் பேரும் கட்டிடும் இந்த ஊரும் கட்டிடும் நான் வர்றேன் எங்கப்பா ராத்திரி வீட்டுக்கே வரல என்ன இப்படி அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க எதா சொல்ல போறேன் பரம்பரையா நம்மளை காப்பாத்திட்டு வந்த காவேரி அம்மா குடும்பத்தை களங்கப்படுத்த நினைச்சியே அத சொல்ல போறியா அண்ணா ஊருக்குள்ள இவர் தலைமை முந்து நடக்க முடியாம செஞ்சிட்டியே அத சொல்ல போறியா அண்ணி நீ குடிச்சிட்டு அலங்கோலமா உருண்டு கிடந்தியாமே அத சொல்ல போறியா சொல்லப்பா ஏன் பேசாம நிக்கிற அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லு அண்ணி அந்த தர்மலிங்க பேச்ச கேட்டு எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறீங்க நான் நடந்தது சொல்லிடுறேன் ராஜாவோட பர்த்டேக்கு போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொக்கோ கோலாவில விஸ்கிய கலந்து என்னை ஏமாத்தி குடிக்க வச்சுட்டானுங்க அவ்வளவுதான் நடந்தது கட்டியவள்ளி இவன் குழந்தை ஏமாத்தி குடிக்க வச்சுட்டாங்களாம் எவ்வளவு பொருத்தமா போய் சொல்றான் பாத்தியா எலை உண்மையை சொல்லு நீ குடிச்சியா இல்லையா குடிச்ச அடுவா உண்மையா சொல்றேன்
எனக்கு தெரிஞ்சு நான் குடிக்கிறேன். உனக்கு என்ன தைரியம்டா ராஸ்கோல்? திருப்பிங்க அவனை அடிக்காதீங்க. கடவுளுக்கு சேவை செய்யற குடும்பத்துல பிறந்துட்டு கடவுளே இல்லைன்னு சொன்னேன். இப்ப ஒழுக்கத்தையே உயிரா நினைக்கிற நம்ம குடும்பத்தோட மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டீடா பாவி. என் தம்பியாடா நீ? உன்னை அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், அவனை தொடாதீங்க. விவரம் தெரியாத சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தலாம். நாட்டு திருத்துறேன்னு சொன்னவனே நடத்த கெட்டு போயிட்டா நாம என்னங்க செய்ய முடியும்? இனிமே அவனை திருத்தவே முடியாது. இந்த வீடு அமைதியா இருக்கணும்னா ஒண்ணு அவன் இந்த வீட்டுல இருக்கணும், இல்லாட்டி போனா நான் இருக்கணும். என்ன சொன்னீங்க? அவன் வெளிய போகணும், இல்லாட்டி நான் போறேன்னு சொல்றேன். என்னங்க இது? தப்பு செஞ்சிட்டான்னு தம்பியை கண்டிச்சீங்க அடிச்சீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு. அவனை மன்னிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு மனசு வரலையா? அவன் செஞ்ச தப்ப மன்னிக்கவே முடியாது. தர்மமும் அதர்மமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவன் என்ன சொல்றான் கேள். அவன் என்ன சொல்றது? நானே வீட்டை விட்டு போறேன். அண்ணி யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம், நானே போயிடுறேன். தெய்வத்துக்கு விரோதமா இந்த அண்ணன் நடக்க மாட்டார், மனசாட்சிக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன். போய் சில சமயம் உண்மையை மறைக்கலாம், ஆனா உண்மை என்னைக்குமே உண்மைதான். சுந்தரம் போகாதேப்பா. வள்ளி உள்ள போ. எங்க அண்ணா எதுக்காக வருத்தப்படணும்? அவர் மட்டும் இந்த உண்மையை சொல்லலைன்னா இந்த குடும்பமே அழிஞ்சு போயிருக்குமே. முருகா, கூடிய சீக்கிரமே என் மருமகளுக்கு ஒரு நல்ல வரலாறு கிடைக்கணும், இந்த ஆத்துல ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு உங்க அண்ணா தினமும் கோவிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. ஐயா, அவர் விருப்பப்படியே நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும். ஆனா என் பொண்ணு மன அமைதி இல்லாம இருக்காளே. அம்மா, ஆத்துல ஒரு நல்ல காரியம் நடந்துட்டா உங்க கவலை எல்லாம் தீர்ந்துடும். நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நல்ல மாப்பிள்ள இருக்கிறா, உடனடியா நானே அவனை ஏற்பாடு பண்ணி விடுறேன். விஜயா, கேட்டியாமா? உனக்கு சம்மதம்னா அவர் சொல்ற மாப்பிள்ள உனக்கு திருப்தியா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாமாமா? உனக்கு திருப்தியா இருந்தாதான். அம்மா, உயிரில்லாத பிணத்துக்கு கல்யாணமா? உடஞ்சு போன மனசுக்கு திருப்தியா ஏதும்மா? என் நிலைமை தெரிஞ்சு இப்படி கேக்குறையே. அப்படின்னா உன்னோட இந்த மம்சம் அழிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டியாமா? விஜயா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்படி பதிலே பேசாம போனா எப்படிம்மா? அம்மா, இந்த நடப்பினத்துக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னா உங்க இஷ்டப்படியே செய்யுங்க அம்மா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. சுந்தரம், நீ உன் அண்ணனை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு நாங்க தான் பா காரணம். எங்களை மன்னிச்சிருப்பா? எல்லாருமா சேர்ந்து அண்ணனை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறீங்களே? நாங்க உனக்கு செய்த தப்புக்கு பிராயச்சித்தமா இனிமே யாரும் குடிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். குடிக்க தெரியாதவன் எல்லாம் குடிக்க வச்சிங்க, இப்ப குடிய நிறுத்திட்டீங்களா? ஏதோ ஒரு நல்ல முடிவுக்கு வந்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். சுந்தரம், வாங்க வாத்தியாரியா. எதுக்காக அண்ணன் உங்களை உடனே வர சொன்னாரு? என்ன ஊருக்குள்ளே இருக்க கூடாதுன்னு சொல்றாரா? இல்லப்பா, உங்க அண்ணன் உன் பேர்ல இவ்வளவு அன்போட தான் இருக்காரு. இந்த தர்மலிங்கம் தான் ஒரு மனசை கெடுத்துட்டாரு, இல்லைன்னா பாகப்பிரிவினை செய்யற அளவுக்கு நிலைமை வந்திருக்குமா? இருக்கிற நிலத்தையும் வீட்டையும் உங்க அண்ணன் பேருக்கு எழுதிக்கிட்டு இந்த பாலடைஞ்ச உங்க தாத்தா வீட்டை மாத்திரம் உன் பேருக்கு எழுதி இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. குழந்தைகளுக்கு தேவையான பாலை தான் அரசாங்கம் சப்ளை பண்ணுது, அதை குடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஞ்சத்தனம்? என்ன கேட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? இந்திரம், பிள்ளைகளுக்கு கொடுக்கற பால்ல இருந்து பகல் உணவு வரைக்கும் எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு வித்துறாருப்பா அந்த பிரசிடென்ட். நடக்க போறதுனால வீடு தவறாம எல்லாரும் பால் கொண்டு வந்து கொடுக்கணும், இது பஞ்சாயத்தார் உத்தரவு. பச்சை குழந்தைகளுக்கு பால் இல்ல, பாலும் கல்லுக்கு பாலாபிஷேகமா? இது எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்தேன். ஒன்னா இருந்த குடும்பம் ஏற்கனவே ரெண்டாயிடு, மறுபடி ஏன் குழப்பத்தை உண்டாக்குறீங்க? அண்ணன் தம்பிக்குள்ள பகமே உண்டாக்கிட்டா எனக்கு பெரிய லாபம் பாரு. அதனால சும்மா குறையா ஏழைய குடிக்க கூட கட்சி இல்லாம தவிக்கிறாங்க, கோயில் இருக்கிற கல்லுக்கு எதுக்கு பால அபிஷேகம் கேட்கறாயா? அப்படியா கேட்டான்? அது மட்டுமா, திருவிழா அன்னைக்கு பக்தங்கள் பால் குடம் கொண்டாடுவாங்கல்ல, அதை தடுத்து நிறுத்த போறானா? பெரிய போராட்டமே நடத்த போறானா? சூரபத்மனாலேயே எதிர்க்க முடியாத என் சுப்பிரமணியத்தை இந்த சுந்தரம் பயிரா எதிர்க்க போறான்?
திருவிழாக்கு நானே பால் கூட ஏற்றி வர்றேன். அந்த பையன் எப்படி தடுத்து நிறுத்துவாங்க பாக்குறேன். வெற்றிவேல் செல்லுமடா வினை தீர்ப்பான் வேலனடா, வெற்றிவேல் செல்லுமடா வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை தரும் தென்றலடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை தரும் தென்றலடா, கருணை தரும் தென்றலடா. அறிவு இடைப்பட்ட இடத்தில் கடன்பட்ட மனிதா, ஏண்டா உனக்கு பொய் அறிவு. ஈரேழு உலகம் எங்கும் வடிவேலன் அரசாட்சி, ஈரேழு உலகம் எங்கும் வடிவேலன் அரசாட்சி, வெற்றிவேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை தரும் தென்றலடா, கருணை தரும் தென்றலடா. நாத்திகம் என்பது சுயமரியாதை, நம்பிய மனிதன் தனையாழ்வான். உன் கண்ணில் ஒரு நாள் தோன்றும் வடிவேலன் அரசாட்சி, உன் நெஞ்சில் ஒரு நாள் தோன்றும் பெரியாரின் மனசாட்சி. வெற்றிவேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை தரும் தென்றலடா, கருணை தரும் தென்றலடா. சுந்தரம் மரியாதையா வழிவிடு. உயிருள்ள இந்த தெய்வங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்ல, உயிரில்லாத அந்த கல்லுக்கு பாலாபிஷேகமா? அடப்பாவி, ஏண்டா உன் புத்தி இப்படி கெட்டு போச்சு? வழிவிடுறியா இல்லையா? அண்ணா, வாடி போயிருக்கிற அந்த குழந்தைகளை முகத்தை பாருங்க, ஒட்டி போயிருக்கிற அந்த வயிற்றுக்கு பால ஊத்துங்க, அதான் உங்களுக்கு பெரிய புண்ணியம். எங்க அப்பன் ஆறுமுகத்துக்கு அபிஷேகம் பண்ண போற பால இந்த அப்பன் பேரு தெரியாத அநாத கழுதைங்களுக்கு ஊத்த சொல்றேன். ஏயா, உங்க அப்பன் பேரு சோமசுந்தரம் இல்ல? நீ என்ன ஆறுமுகங்கிற? ஏன் அடிக்கடி அப்பனை மாத்திர? குமரியா, பாத்தியா உன் தம்பி ஐயா எவ்வளவு மட்டமா பேசிட்டான்னு? உன் முகத்துக்கோசரம் இந்த பையன சும்மா விடுறேன், இல்லன்னா அவன் தலையை இந்த கோயில் முன்னாடியே செதிர்த்தாங்க உடைக்கிற மாதிரி உடைச்சிடுவேன். என்னையா மிரட்டுற? நானும் என்ன பரங்கிக்காயா? சுந்தரம், அபிஷேகத்துக்கு நேரமாச்சு,
என்ன தடுத்து நான் உன்னை கொன்னுடுவேன். வழிய விடு. முதல்ல இந்த குழந்தைகளுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இல்லாட்டி உங்களை உள்ள போக விட மாட்டேன். சுந்தரம். ஏப்பா கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? இல்ல இந்த குழந்தைகளுக்கு பால் வேணும்னு கேக்குறியா? நான் கேக்குறது பால் சொல்லு. ஊருக்குள்ள ஒரு சொட்டு பால் கூட இல்லாம எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. பசியோட இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு பால் வேணும். அவ்வளவுதானே விஜயா? இந்த குழந்தைகளுக்கு பால் ஊத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? நீங்க உள்ள போங்க. குழந்தைகளை வழிவிடுங்க. அண்ணி இன்னைக்கு இந்த குழந்தைகளுடைய பசிய போக்கிடுறீங்க, ஆனா நாளைக்கு இவங்களுடைய கதி என்ன? இது இந்த நாட்டுல தீராத பிரச்சனை. நீ ஒருத்த மட்டும் நினைச்சா இந்த குறைய தீர்த்திட முடியுமா? நான் ஒருத்த மட்டும் இல்ல அண்ணி, எனக்கு பின்னால லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. நிச்சயமா இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றியே தீர்வோம். சம்மதமே நமக்கு வேண்டாம், வாங்க போகலாம். தம்பி என்னடா சொல்ற? ஓ பெரிய ஜூலிமா, நம்ம வள்ளியூர் சுந்தரம் இருக்காரு, அவனுடைய காதலி. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சுந்தர பார்த்து இந்த ஊரே சிரிக்கு. தம்பி உண்மை தெரியாம பேசாத. என் பொண்ணு நல்லவன் சொல்றீங்களா? நான் சொன்னதெல்லாம் பொய்யன்னு சொல்றீங்களா? வேணும்னா உங்க பொண்ணே கேட்டு பாருங்க. கவேரிம்மா, என் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்னம்மா இதெல்லாம்? ஏயா தரகு, கெட்டு போன சரக்க குப்பையில தான் கொட்டணும், தந்திரமா எங்க தலையில கட்டணும்னு பாக்குறியா? அண்ணா எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். இவ்வளத்துக்கும் காரணமையா இந்த சுந்தரம்மைய? உன் பொண்ண கட்டிய உள்ள வைத்தறிச்சல் வீண் பிரகாரம் பண்றான். நம்ம குடும்பத்தையே நாசமாகிட்டாளே தங்கச்சி. அண்ணா இந்த குடும்பத்துல இப்படி ஒரு அவமானம் வரும் நான் நினைச்சு கூட பாக்கலையே. என் பொண்ண பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு என்னமா உங்க மகனுக்கும் நம்ம விஜயாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என்னம்மா சொல்ற? என் மகனுக்கு உன் மகளையா? அண்ணா உன் மனுஷன் நோக கூடன்னு நான் வேணா இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடலாம். ஆனா இவ்வளவு கலாட்டா நடந்து ஊருக்கெல்லாம் உண்மை தெரிஞ்ச அப்புறம் இதுக்கு கணிக்கணும். அப்படியே அவன் சம்மதிச்சாலும் அவங்க அண்ணி சம்மதிக்க மாட்டாளே. குறையாது இல்லாம புகையாது. தர்மலிங்க எதுக்காக போய் சொல்லணும்? விஜயாவோட கல்யாணம் நின்று போறதுக்கு காரணமே இந்த பையன் சுந்தரம் தான். அதனாலதான் மனசு உடைஞ்சு அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த பையன் என்னென்ன செய்ய போறானோ? என் மருமலுக்கு நான் எப்படிங்க ஆறுதல் சொல்ல போறேன்? அழாம ஆறுதல் சொல்லி அழாதம்மா. உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு அந்த சுந்தரம் தான்மா காரணம். எப்படியாவது அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சான். நடக்கலாம்
பாமா. வெளியில ஓடுறாரு. ஆ ஒன்பது, இது நம்ம வீடுதான். ஐயோ, என் பொட்டார் பக்கத்துல படுத்திருந்தாலே என்னங்க என்னங்க பக்கத்துல இருந்தா திருடு போறத பத்தியே ஞாபகமே இல்ல. நாலு பேருக்கு தெரியற அளவுக்கு வந்துடுச்சுங்க. என் கழுத்துல நீங்க ஒரு மஞ்சள் கயிறு கட்டிருந்தா நான் பெருமையோடு இந்த விஷயத்த சொல்வேன். ஆனா இப்போ அவ மனத்துக்கு பயந்து சொல்றேன், நான் தாயாக போறேன். என்ன? ஆமாங்க. சத்தம் போடாம இருந்தீங்கன்னா பிரசிடென்ட் ஐயா உங்களுக்கு எல்லாம் முட்டாய் கொடுக்க போறாங்க. என்ன கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த வாத்தி பையங்க வாத்தியால கொடுக்க வேண்டிய ட்ரிங்க் ட்ரிங்க ஒழுங்கா கொடுத்தா தானே வருவான். வாய மோடியா, வரவன் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் நான் தப்பிச்சுக்குவேன். வரவன் டிஓ எங்கயா அந்த கரண்ட் பைய வந்துருவாருங்க. இந்த பாருங்க வாத்தியார் வந்துட்டாரு. ஆயுஷ் நூறுங்க. வணக்கம் வாத்தியார் ஐயா. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்த பார்வையிட டிஓ வராரு. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வார்த்தையா நாலு உங்க வாயில இருந்து வந்தா போதும். ஆமா, மன்னிக்கணுங்க. இந்தாங்க ராஜினாமா கடிதம். சமயம் பார்த்து நீ காலவாரி ஐயா. ஐயா, வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற அதிகாரிக கிட்ட நீங்க சொல்ற மாதிரி பொய் சொல்லி நடிக்க என்னால முடியாதுங்க. இது ஒரு பள்ளிக்கூடம், அதுக்கு நான் ஒரு வாத்தியார்,
வெளியில சொல்லதே கேவலமா இருக்குங்க. யோ 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 அவரை புடிங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வேணா வீட்டுக்கு போயிட முடியாது. பாட்டே இருநிலை பொய் சொல்லாட்டி கூட பரவாயில்லை. வர்ற அதிகாரிகள்கிட்ட உண்மையை தப்பி தவறி சொன்ன உன் தலை இருக்காது. ஓடே. யோ நீ ஒரு வாத்தியார். अधिकारी वर्प उड़े तटो वल्लियूर आरंभ पाठशालையின் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறேன் இந்த மாலை மரியாதை எல்லாம் எனக்கு பிடிக்காது வாங்க ஸ்கூலுக்கு போலாம் ஸ்கூலுக்கா வாங்க வாங்க இதான் நம்ம பள்ளிக்கூடம் இங்கே பள்ளிக்கூடம் நடத்துறீங்க ஆமாங்க வாத்தியார் திண்ணையில உட்கார்ந்து பாரு பிள்ளைங்க எல்லாம் ரோட்ல உட்கார்ந்துக்கோ நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா விழாவறியா படிக்கிட்டு போறதா வெச்ச அட பீசி எல்லாம் ஏன் முறுக்குற மூதே मारिया அம்மா வாச்சிருக்கு பாதி புள்ளங்க வீட்ல படுத்துருக்கு மீதி புள்ளங்க பள்ளி குடுத்து வந்திருக்கு ஏங்க நீங்க சும்மா பள்ளி குடுத்தியே பாத்துக்கிட்டு அப்படி தமாஷா நம்ம பண்ணைக்கு வந்து மதியானமா பாங்கோடி பிரியாணி சாப்பிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் ஊருக்கு போலாங்களே நீங்க எந்த ஊருக்கு போவாதியா கணக்கு வாத்தியா இருங்க என்ன செல்லமா அவர் எப்பவும் கணக்கு கணக்கும் கூடுறார் ஐ see how many 20s make a 1000 எதுங்க how many 20s make a 1000 इंग्लिश இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் யாரு? கோன்ஸ். இது கூடமா அவருக்கு தெரியாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை கேட்டா சுட்டவரை சொல்றீங்களே? தெரிஞ்சவங்கள தான சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. துட்டு குத்த மனுஷனே பேச கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நான் எப்படியே பேசுவேன்? மரியா. நானா துட்டு குடுக்குறேன். ஏதோ ஐயா கையெழுத்து போட்டா அரசாங்கத்துல இருந்து துட்டு வருது. அத குடுக்குறேன். அது சரித்திரங்க, சரித்திரம். ஓஹோ. நீங்க எந்த வகுப்பு வாத்தியார் அவர் பெரிய தமிழ் பண்றீங்க எல்லா வகுப்பு அவர் தான் தமிழ் வாத்தியார் எங்க திருவிழாடல்ல ஒரு பாட்டு சொல்லுங்க பாத்தா பஜிமரம் பத்து நெரிமரம் ஸ்டாப் இட் நீங்க எந்த வகுப்பு வாத்தியார் அவர் அஞ்சாம் கிளாஸ் வாத்தியாருங்க இங்கிலீஷ்ல பெரிய மேதைங்க வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அவர் இன்னைக்கு பேச மாட்டாரே ஏன் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருப்பாரு ஏன் சார் இவங்க எல்லாம் தான் வாத்தியாருங்களா பின்ன என்னங்க நீங்க கேள்வி பூரா குழந்தைகளை கேக்கணும் மேதவர வாஜியர கேட்க கூடாதுங்க ஏ சார் பள்ளி கூட நடத்ததா சொல்லி வருஷத்துக்கு 10000 ரூபாய் கிராண்ட் வாங்கிட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறீங்களா இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா இந்த மாதிரி சமூக துரோகிகளை நாடு சந்தியில நிறுத்தி கழுமரத்துல ஏத்துறோம் சுந்தரம் அதான் என் பேர் சார் இவங்க தான் இந்த பள்ளி கூடத்துக்கு உண்மையான வாத்தியார் ஒரே வாத்தியார் எல்லா கிளாஸ்க்கும் ஏன் விஷயத்துல தலையிட நீ யாரு சே உன் விஷயத்துல என்ன மடையன் தலையிடுமா இது ஊர் விஷயம் குழந்தைங்க விஷயம் அதனால தான் நான் தலையிடுறேன் நீங்க யாரு? நான் ஒரு குடிகாரன். நாஸ்திக அயோக்கிய பையன். சார் சத்தியமா ஐயா சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா ஐயா மாதிரி நான் ஊர் சொத்துக்கு பேயா பறக்க மாட்டேன். கவர்மெண்ட்ல குடுக்குற கிராண்ட் எல்லாம் வாங்கி வாய்க்குள்ள போட்டுக்க மாட்டேன். குழந்தைகளுக்கு மதிய உணவு குடுக்குறீங்களே அதெல்லாம் கொண்டுட்டு போய் ஐயர் கடையில வித்துற மாட்டேன். இந்த பால் குடுக்குறீங்களே இலவசமா பால் அதெல்லாம் கொண்டுட்டு போய் நாயர் கடையில குடுத்துற மாட்டேன். இப்படி நடு ரோட்ல பள்ளி கூட நடத்த மாட்டேன். இவ்வளவு செய்யற ஒரே உத்தம புருஷன் இந்த ஊர்லயே ஐயா தான். என்னங்க? போய் சொல்றாங்க நம்பாதீங்க. துந்தரம் சொல்றதே உண்மை இல்லைன்னு உங்களால மறக்க முடியுமா?
ஏன் சார் பேசாம இருக்கீங்க? உங்களை மறக்க முடியுமா? சார் நான் யார் தெரியுமா? உங்களே மறக்கற. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கோட்டையில இருக்கிற அத்தனை மந்திரிகளையும் எனக்கு தெரியும். வை உனக்கு மட்டும் என்னய்யா? ஓட்டு போட்டவன் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க யாருன்னு. உங்க வேலைக்கே நான் உள வச்சிருவேன். மிஸ்டர் தர்மலிங்கம், உங்க மாதிரி பல பெரிய மனுஷன் இப்படித்தான் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏ ரிப்போர்ட்டை சர்க்காருக்கு அனுப்பத்தான் போறேன். கூடி சீக்கிரம் பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அங்க வந்து பதில் சொல்லுங்க. ஏய் சுந்தரா பறங்கிக்கா. யோ கடவே வாயாக்கலாம். இல்லப்பா சொச்ச குடுறா பாரு. அடி அடி கொன்னுடுவா. சொச்சமா வாத்தியார் மூஞ்ச பாரு. வீட்டுக்கு வாங்க தரேன். வாங்கடா வளக்கங்க. போது பாரு வளக்கங்க. இதுல தான் வாத்தியார்கள். இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இப்படி தான் நடக்குது. இந்த ஆளு பிரசிடெண்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு அக்கிரமம். பள்ளிக்கூடம் நடந்த பில்டிங்க சொந்தத்துக்கு எடுத்துக்கிட்டான். நடு ரோட்ல பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கு. இவ்வளவு ஊழல் நடக்குதே. இதை நீங்க ஏன் மேலிடத்துக்கு தெரியப்படுத்த கூடாது? மேலிடத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த நல்ல காரியத்தை கவனிக்கிறதுக்கு எல்லாம் இப்ப நேரம் கிடையாது சார். எல்லாருக்கும் இதுக்கே நேரம் சரியா இருக்கு. எங்க கவனிக்க போறாங்க? எத்தனையோ தடவை எழுதிட்டேன். உண்மைதான், பதவியில் இருக்கிற சில பேர் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதுனாலதான் இந்த நாட்டுக்கே கெட்ட பேர். சார் நீங்க வந்தோன்ன பிரசிடென்ட் கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். விலையே பரவாயில்ல, நீங்க பழைய நம்மாள் தான். அது சரி, நீங்க இந்த ஊர் தானே? இந்த ஊர்லயே பிறந்தேன், இந்த ஊர்லயே சாக போறேன். ஐயாவுக்கு எந்த ஊர்? எனக்கு விருதுநகர். அதான பார்த்தேன், நான் நினைச்சது கரெக்ட். ஆமா, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஐ ஹவ் டிகிரி ஹோல்டர் சார். இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட பேசுறீங்களே, நீங்களே இந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து ஏன் நடத்தக்கூடாது? நானா? ஆமா சுந்தரம், நம்ம வள்ளியூர் கிராமத்து பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னா உன்ன மாதிரி உண்மையான சமூக சேவை செய்யற ஒருத்தன் தான் அந்த பொறுப்புல இருக்கணும். எனக்கு இதுல எல்லாம் அனுபவம் இல்லைங்களே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதா இருந்தா நானே அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணி இம்மிடியட்டா வேண்டிய உதவிகளை செய்யறேன். சரின்னு சொல்லி சொல்றோம். ஓகே சார், இது என்னுடைய பெரிய பாக்கியம். வெரி குட், விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எட்டலியே மேல வந்து கூட. மேலையா? ஐயோ மேலையா? எனக்கு தர சுத்துடா, எனக்கு வட்டிக்கோ. அவன் ஏண்டா தொந்தரவு படுத்துற? அவன் தான் ரெண்டு அடி தூள்ல ஏறதுக்கே பயப்படுவான். பெரியோர்களே, குழந்தைகளே, சுந்தரத்தின் அரிய முயற்சியால் துவங்கப்பட்டுள்ள இந்த காமராசர் இலவச பாடசாலையை திறந்து வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்கள் ஏற்பட வேண்டும், எல்லோரும் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற நல்ல லட்சியத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த பள்ளிக்கூடத்திற்கு அரசாங்கத்தின் ஆதரவு எப்போதும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். கல்வி அதிகாரி அவர்களே, பெரியோர்களே, இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க என்னை ஊக்குவித்த கல்வி அதிகாரி அவர்களுக்கும் எனக்கு துணை புரிந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டுவதை விட ஒரு ஏழை சிறுவனுக்கு கல்வி கண் கொடுப்பது சால சிறந்தது என்று பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பண்ணையிலே வேலை செய்யும் பக்கிரிசாமியின் மகன் பட்டதாரி ஆகலாம், குப்பை கூட்டும் குப்புசாமியின் மகன் வக்கீல் ஆகலாம், கைவண்டி இழுக்கும் கந்தசாமியின் மகனும் கலெக்டர் ஆகலாம் என்ற நிலைமை நம்மிடையே உண்டாக்கியவர் நமது மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த பள்ளியிலே நமது கிராமத்து பிள்ளைகள் படித்து பயன்பெற வேண்டும். அன்பிலே அண்ணல் மகாத்மா காந்தியைப் போல், பண்பிலே பண்டித ஜவஹர்லால் நேருவைப் போல், வீரத்திலே நேதாஜியைப் போல், தேசபக்தியிலே கப்பலோட்டிய தமிழனைப் போல் எல்லோரும் இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பள்ளியின் முழு பொறுப்பையும் ஆசிரியர் வடிவேல் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஜெயஹிந்த். தண்டனை எல்லாம் காரணமா தாயா, உன் தம்பி இருக்கானே யோக்கிய அரசாங்கத்துக்கு என்னால இல்லாத முல்லாத ஏணி போட்டு நான் நடத்திருந்த பள்ளிக்கூடத்தையே மூடிட்டாயா? நான் செஞ்ச சேவைய பாராட்டி அரசாங்கம் எனக்கு கொடுத்த உதவி பணத்தை உன் தம்பி அநியாயமா தட்டி பறிச்சுக்கிட்டு தனியா ஒரு ஸ்கூல் நடத்துறாயா? அவ செய்த தவறுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? பூசைக்கு நேரம் வச்சு சாவியை கொடுக்க முடியாது. நீ உண்மையான முரோபக்தனா இருந்தா
ஆண்டவனுக்கு சேவை செய்யணும்ன்ற ஆசை உனக்கு இருந்தா இப்பயே உன் தம்பி கிட்ட போய் அவன் நடத்துற பள்ளிக்கூடத்தை மூடிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பதான் அந்த சாவியை தருவேன். ஐயா, என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? என் பேச்சு கேட்காமதான் அந்த தருதலை வீட்டை விட்டு ஓடிட்டான். இப்ப நான் சொல்றத எப்படி கேட்பான்? தயவு செஞ்சு சாத்தியம் கொடுக்க. அதெல்லாம் முடியாது. நான் சொன்னபடி நீ செய்யல, உனக்கு இந்த கோயில்ல இடம் கிடையாது. போ ஐயா. ஐயா, என் முருகனை விட்டு என்ன பிரிக்காதீங்கய்யா. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா கோவிலுக்கு வராதேன்னு மட்டும் சொல்லாதீங்கய்யா. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறீங்க. நீ என் காலில் விழுந்த புண்ணியம் இல்லையா? உன் தம்பியை வந்து என் காலில் விழ சொல்லு. வெளியே வா சாத்ரா. ஐயா, நான் சொல்லிட்டாருல்ல. உங்க பூட்டி கிடக்கிற கோவிலுக்குள்ள நீ பட்டினி கிடப்பிய முருகா, நீ பட்டினி கிடப்பியே. காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயில் உண்டு, கோவிலுக்கு பொருள் என்னடா? குமரா நீ இருக்கும் இடம் தானடா. காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயில் உண்டு, கோவிலுக்கு பொருள் என்னடா? குமரா நீ இருக்கும் இடம் தானடா. நதிகளிலும் மலர்களிலும் நடந்து வரும் தென்றலிலும் உன்முகம் கண்டேனடா, உன்முகம் கண்டேனடா, எங்கும் ஷண்முகம் நின்றானடா. ஓ முருகா என்றவுடன் உருகுதடா உள்ளமெல்லாம், ஒரு கணம் சொன்னேனடா, அங்கே சரவணன் வந்தானடா. காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயில் உண்டு, கோவிலுக்கு பொருள் என்னடா? குமரா நீ இருக்கும் இடம் தானடா. கந்தன் குன்னை காண வந்தாளோ, தெய்வயானை தேடி வந்தாளோ, விழிவண்டோடு கந்தன் உன்னை காண வந்தாளோ, அருள் கண்ணோடு பக்தன் என்னை பார்க்க வந்தாளோ. ஒரு மகள் அழகிய திருமகள் பள்ளி வந்தாளே, குறமகள் வருவதில் முதல் மகள் கோபம் கொண்டாளே. ஒரு மகள் அழகிய திருமகள் பள்ளி வந்தாளே, குறமகள் வருவதில் முதல் மகள் கோபம் கொண்டாளே. இரண்டுக்கும் இடையிலே மிரண்டது ஏனடா, சோதனை எனக்கு வைத்தாயே இரு பெண்ணாலே, வேதனை உனக்கு வைத்தாயே என் முன்னாலே, நாடகம் நடக்க வைத்தாயே.
வளர்ந்தாய் முருகா தாலேலோ ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தாய் முருகா தாலேலோ அழகிய தாமரை மலர்களிலே தவழ்ந்தாய் குமரா தாலேலோ தாலேலோ நீ தாலேலோ தாலேலோ நீ தாலே கட்டிலடா ஆடுவதும் பொட்டிலடா அன்பு மகன் கட்டிலடா பாடுவதும் பள்ளி அல்லடா என் கந்தையா ஏழையுடன் பள்ளி கொள்ளடா இருப்பாதும் நான் தாங்கத்தாலேலோ இந்த புவியாவும் நீ தாங்கத்தாலேலோ கந்தையாம் வேலையா தாலேலோ என் தங்கையா முருகையா தாலேலோ நீ தாலேலோ நீ தாலேலோ அட்டகாச தாங்க முடியாம தர்மலிங்கய்யா என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டார் இனிமே கோவிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆனா முருகன் சும்மா இருப்பானா கோவில் என்கிட்ட வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு இப்பதான் தூங்குறான் நீ போ தூக்கத்தை கெடுத்துறாது நீ போ முடிச்சுக்க போற நீ தூங்க முருகா நீ தூங்க சுந்தரம் அடி எங்க இருக்க வீட்டுல இருக்கும் போதுதான் எங்களை வேதனைப்படுத்துறேன் வெளியில வந்து ஏன் அப்பா எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறேன் என்ன சொல்றீங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு விஜயாவை நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் அதனால தர்மலிங்கத்தோட பகைய சம்பாதிச்சுக்கிட்ட அவர் நடந்துகிட்டு இருந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு அவருக்கு போட்டியா நீ பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்ச ஓ மேல இருக்கிற பகையில கோவில் சாவிய வாங்கிக்கிட்டு உங்க அண்ணனை வேலையை விட்டே நிறுத்திட்டாருப்பா அண்ணனை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களா ஆமாப்பா கோவில் கதவை இழுத்து மூடிட்டாங்களேன்னு உங்க அண்ணன் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு கடவுளுக்கு சேவை செய்ய முடியலையேன்னு அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் நீதானே தப்பு செய்யறதுலாம் தர்மலிங்கம் கெட்ட பேர் எனக்கா சுந்தரா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு இந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு தர்மலிங்க ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு கோவில் சாவியை கொடுத்துருவாருப்பா என் அண்ணன் ஒரு அப்பா அவரை கஷ்டப்படுத்தி என்ன பணிய வைக்கலாம் பாக்கலாம் அதான் என்கிட்ட நடக்காது அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்கவே மாட்டியா அடி என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை மூட மாட்டேன் எந்த அயோக்கிய பாய்கிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம் உங்க அண்ணனுக்கு வேலை கிடைக்கவும் வேண்டாம் எங்க குடும்பம் நிம்மதியா இருக்கவும் வேண்டாம் அடி சாவியா எந்த சாவி இரும்பு சாவியா ஐயோ பகல் கொள்ளையா இருக்குதே இல்லடி இது பகல் இல்ல படிச்சவன் கொள்ள கொள்ளையடிச்சே கொடுத்து போற குடும்ப பாச்சை இது இங்க வேற ஒருத்த வந்து கொள்ளையடிக்க முடியுமா எடியா கோவில் சாவி எப்பயாவது உனக்கு பக்தி வந்துச்சேன் என்ன கிண்டல் பண்றியா உன்ன மாதிரி அக்கிரம காலங்களுக்கு தெய்வம் துணை இருக்கிற வரைக்கும் எனக்கு மட்டும் இல்லையா இந்த நாட்டுல எவருக்குமே பக்தி வராது இந்தாப்பா நீ அதிகம் படிச்ச புள்ள அதுவும் மேடையில வேற பேசுற ஆளு உன்னோட என்னால பேச முடியாது வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் என்ன தப்பு செஞ்சாங்க எதுக்காக அவர் வேலை இருந்து நினைக்கிறேன் சொல்லியா இந்த பார்ப்பா நியாயங்காக வர ஓ மாதிரி பெரிய மனுஷன்லாம் கொஞ்சம் நேர்மையா மரியாதையா பேசினா தேவையில்லை நியாயத்துக்கு நேர்மைக்கு அர்த்தமே தெரியாத ஓகே என்ன மரியாதை காட்டுறது ஆமாமா எங்க பாக்க எப்படி மரியாதை கிடைக்கும் ஏன்னா அவருக்கு உன்ன போல குடிக்க தெரியாது வாத்தியார் பொண்ணை கெடுத்துட்டு அவ கர்ப்பவதி ஆனதும் அவளை கைவிடவும் தெரியாது நீங்களும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்ததே நான் என் கண்ணால பார்த்தேனே பேசுறதெல்லாம் சீர்திருத்தம் செய்கிறதெல்லாம் அக்கிரமம் நீ எப்படி பேசுற உன்ன சொல்லி தப்பு நீ தங்கி இருக்கிற இடம் உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் இப்படி பேச சொல்லு அப்பா அப்பா சுந்தரம் இங்க வந்து அந்த ரகலெல்லாம் பண்ணாதப்பா நான் குடும்பஸ்தே
எனக்கு இந்த கலாட்டாலாம் பிடிக்காது. ஏதோ மான மரியாதையா வாழணும்னு நினைக்கிறவன். உனக்கு என்னப்பா வேணும்? கோயில் சாவிதானே. இந்த சட்டம் போடாத போ. பிரசிடன்ட், இப்ப சாவி வாங்கிட்டு போறேன். கூடிய சீக்கிரம் பதவிக்கு வேட்டு வைக்கிறேன். எனக்காடா வெடி வைக்கிறேன்ற? நீ வைக்கிற வெடியும் சரி, நான் போடுற பொடியும் சரிடா. நீ அலற அந்த சூரனையே சமகாரம் பண்ண அந்த சுப்பிரமணிய கேவல அந்த சுந்தரத்தை அவுட்டு வைக்க போறா. எல்லாம் அவர் பாட்டுக்கு வாரடி. அந்த பையன் ஏதோ சத்தம் போட்டு பேசுறான்னு சாவியை தூக்கி கையில கொடுத்துட்டு முதல்ல பொடிய மாத்துக. எனக்க புள்ள, வரமாட்டாங்களே அறிவு கட்ட முண்ட நிக்கிறல்ல பாத்துக்கிய சாமி கும்பிட யாராவது வருவாங்களோ. சாமி கும்பிடமா இருந்தா போய் வேலைய பாருங்க போய். என்னையா சுட்டுச்சுங்க விளக்கா? அம்மா பார்த்து பார்த்து கேட்டேன். மனுஷங்க தலையில தான் கைய வச்சோம், இப்ப கடவுள் தலையிலேயே கைய வச்சிரோம். சீக்கிரம் வையா. உங்க திட்டம் நல்ல திட்டம். இந்த பனிய சுந்தர தலையில போட்டுட்டு விடிஞ்ச உடனே நகைகளை ஆளுக்கு பேர்வாதியா பங்கு போட்டுக்குவோம். அங்க பங்கு போடுற மூஞ்சு கிடப்பா. ராவோட ராவா, இந்த நகை எடுத்துட்டு போய் இந்த சுந்தரம் பைய தோட்டத்துல புதைச்சு வச்சிரு. அதுக்கு மேல அவர் தான் நான் பார்க்கறேன். சொந்த வீடு வினயா போட்டு உடைக்கிறேன். சாவி காணா போச்சுங்க. இந்த கதையெல்லாம் வேண்ட வாய சேட்டு. இந்தாங்க நீங்க ஊருக்கு புதுசு போல இருக்குது. நான் பஞ்சாயத்து பிரசிடண்ட் கனக பிள்ளைங்க. சரிதான் நிறுத்தியா. இப்ப எவனை பார்த்தாலும் தான் பெரிய இடத்து பேரை சொல்லி தவிச்சுக்க பாக்குறான். அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காதுன்னு வாய சேட்டு. ஐயா இது ரொம்ப விலைக்கு வாங்காதீங்க, நீங்க ரொம்ப அவசரப்படுவீங்க. ஏன் இப்படி தெரியல நீங்க பாக்குறீங்க? என்னங்க இது போலீஸ்? ஏமா இந்த ஆளு உங்க அப்பனா? அப்பனா? என்னையா முறையே மாத்துறீங்க? என்னமா சொல்ற நீ? அவர் என் புருஷய்யா. புருஷனா? நம்பவே முடியலையே. புருஷன் எப்படிங்க இருப்பா? நேர்த்தியா நீயே வீட்டு பூட்டி வச்சிருக்கேன். நல்லா கேளுங்க. தேட சொல்லுங்க. அதுக்கு நாங்க இருக்கமே. ஐயா ஐயா இன்னும் என்ன வெளியில என்ன பேசிட்டு இருக்கீங்க? பூட்டை திறந்துட்டு உள்ள வாங்க. நம்ம சாவிய காணாண்டி. ஐயோ காணுமா? நல்லா தேடி பாருங்க. பையில தாண்டி வச்ச நான் எங்கன்னு தேடுவேன். சாவிய கையிலயே வச்சுக்கிட்டு எங்கயா தேடுற? நான் ஒரு மடையங்க. இல்லாட்டி சொந்த பொண்டாட்டிய வீட்டுல வச்சு பூட்டிருப்பிய? அடுத்தவங்க பொண்டாட்டி வரமாட்டாங்களே. அண்ணா என்னங்க மூட்டை? ஐயோ தகையெல்லாம் கண்ண பறிக்குது. என்னங்க இது? என்ன நம்ம முருகன் கோயில் வர மாதிரி இருக்கு. முருகன் இருந்தா முருகான்னு சொல்லித்தான விபூதிய போட்டாரு. யாரு? அவர்தான் முனியாண்டி கோயில் சாமியாரு. அதனாலதான் முருகன் கோயில் நிறையாவே மாறிடுச்சு. என்னங்க இது கதையா இருக்குது? இது என்ன கதை? இதை விட பெரிய கதை இருக்குது. சாமியார் சொன்னாரு, இந்த நகையெல்லாம் கொண்டு போய் உன் வீட்டு தோட்டத்துல 30 நாளைக்கு புதைச்சு வை. 31வது நாள் தோண்டி எடுத்து புதுசா நகை பண்ணி உன் பொட்டாட்டி கழுத்துல போடு.
ஒரு அனாத குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. என்னங்க? ஆ தப்பு தப்பு, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. குடு 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 முருகா. ஆ அண்ணா அவனுக்கு கை கால் ஆடி போயிருக்கு, அவளுக்கு நாளைக்கு விரதம். என்னையா மதுரை போய் முடியாது, என்ன விஷயம்? எப்படி சொல்லுவேங்க, செய்யக்கூடாத காரியத்தை யாரோ செஞ்சுட்டாங்க. என்னையா சொல்ற? அலங்கார ரூபத்துல பார்த்த என் சிங்கார வேறனே இன்னைக்கு ஆண்டி கோலத்துல பார்த்தோன்னு என் மனசே பதறி போச்சு. என்னப்பா சொல்ற? சாமி மேல போட்டிருந்த நகையெல்லாம் யாரும் திருடிட்டு போயிட்டாங்க. என்னதே, சாமி நகையை திருடிட்டு போயிட்டாங்களா? கோயில் சொத்துல கை வச்சிருந்த குடும்பம் இது வரைக்கும் உருப்பிடதே இல்ல. எந்த பாவிப்பா எந்த காரியத்தை செஞ்சானோ தெரியல. என்ன ஏண்டி திட்டுற? சும்மா நீங்க என்னம்மா, அவன் அவன் சாமி சிலையே திருடி வித்துக்கிட்டு இருக்கிறான். இது வெறும் நகைதான்களே, சாமி ஒண்ணு கோவிச்சுக்காதுமா. ஐயா இதை உடனே கண்டுபிடிச்சிருங்க. ஆமா, திருடன் எப்படி கோயிலுக்குள்ள வந்திருக்க முடியும்? ஒருவேளை கண்ண வச்சிருப்பானோ? கண்ண வைக்கலீங்க முருகா, கல் சுவத்துல எப்படிங்க கண்ண வைக்க முடியும்? அதானே, ஒருவேளை கதவை உடைச்சு உள்ள போயிருப்பானோ? இல்லைங்க, பூட்டில பூட்டு பூட்டபடியே இருக்கு, உள்ள இருந்த நகையை தான் காணும். என்னையாது, கண்ணமும் வைக்கல கதவும் உடைக்கல பூட்டின பூட்ட அப்படியே இருக்குன்னா அப்ப அவன் தான் வேற யாரு? எல்லாம் அந்த சுந்தரம் பயதான். அப்படிலாம் சொல்லாதீங்க, என் தம்பி நாஸ்திகன் தான் ஒத்துக்கிறேன், ஆனா அவன் தங்க தம்பி. இந்த மாதிரி கேவலமான காரியத்தை அவன் செய்ய மாட்டான். நீ நினைக்கிற மாதிரி உன் தம்பி ஒண்ணு அவ்வளவு பெரிய யோகியம் இல்ல. நேற்று ராத்திரி இங்க வந்து என்ன மிரட்டி கோயில் சாமியை வாங்கிட்டு போனான். ஆமா, உங்ககிட்ட எப்ப சாவியை கொண்டாந்து கொடுத்தான்? இன்னைக்கு காலையில கொடுத்ததா என் மனைவி சொன்னான். ராத்திரியோட ராத்திரியா கோயில்ல பூந்து இருந்த நகையெல்லாம் திருடிக்கிட்டு போயிட்டு காலையில நல்ல புள்ள மாதிரி சாவியை கொண்டாந்து கொடுத்துட்டானா? பையன் ரொம்ப கெட்டிக்கார பையன், நகை நமக்கு சேரட்டும் பழி அண்ணனுக்கு சேரட்டும்னு கச்சிதமா வேலை செஞ்சிருக்கான். என்னால இதை நம்ப முடியலையே. உன் தம்பி தான் திருட நான் நிரூபிச்சு காமிச்சிட்டான். வயிறு தாரா நிறையும். இப்ப சொல்லுங்க, உண்மையிலே யார் திருட? என்ன இப்ப அந்த சாவியை தான் உடனே அண்ணன் காமிச்சுட்டேன். சாவிய அண்ணன் கிட்ட கொடுத்துட்ட, கோயில் நகையை அங்க திருடி ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. அடப்பாதிகளா, சாவி நகையை திருடிட்டீங்க. பொய் சொல்லி தப்பிச்சாலும் அந்த முருகன் கிட்ட இருந்து தப்ப முடியாது. நான் கடைசியா கேட்கிறேன், கோயில் இருந்து எடுத்த நகை எல்லாம் திருப்பி கொடுக்கறானா? இங்க இருக்க நீங்களுமா இவங்க சொல்றத கேக்குறீங்க? நிச்சயமா சொல்றேன், நான் அந்த நகையை எடுக்கல. எடுக்கலையா? நீ அத திருடி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நாங்க தோண்டி எடுக்கிறோம். ஆயா பையன் வந்து வாங்க வாங்க வாங்க, ஒரு சொல்றேன் நல்லா கேளுங்க. எங்கயா புதைச்சு வச்ச? இருட்டுல வந்து புதைச்சனுங்களா? இடம் தெரியலீங்க. கொன்னடா சொல்லு. வந்துருச்சுங்க. என்னது ஞாபகம்? அந்த பட்டமரத்தடியில. அங்கயா
குழியை நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க, நகைய காணோம். அதுல பூமியோட உஷ்ணம் தாங்காம நகையெல்லாம் உருகி உள்ள போயிருக்குங்க. போவியா? போவோம். கதை சொல்றியா? நோண்டட்டும். நகை மட்டும் கிடைக்கல, வெட்டின குழியிலே உன்ன தூக்கி போட்டு போச்சிருவேன். சுந்தரம், என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க? கவனிச்சுக்கிட்டாருங்க. இவ்வளவு தூரம் தோண்டியாச்சு, ஒண்ணுமே கிடைக்கலங்களா? நல்லா தோண்டுங்க, இந்த வீட்டுக்கு இன்னொரு கிணறு கிடைக்கட்டும். முருகா, நான் உண்மையான பக்தனா இருந்தா நகை இந்த இடத்துல பய குடத்துக்குள்ள நகையெல்லாம் போட்டு புதைச்சு வச்சிருக்கானே. இது நம்ம நகை இல்ல, முருக கடவுளுக்கு போற நகை இது இல்ல. என்னையா இப்படி சொல்ற? நல்லா பார்த்து சொல்ல, பார்த்தா கோயில் நகை மாதிரி தானே இருக்கு. திருடர்களுக்கு பயந்து எனக்கு சொந்தமான இந்த நகைகளை பூமியில் புதைத்து வைத்திருக்கிறேன். எனக்கு பிறகு இந்த நகைகளும் இந்த வீடும் எனது வாரிசுகளுக்கு சேர வேண்டியது. பரமசிவம் ஐயா, எங்க தாத்தாவோட கையெழுத்து, அவருடைய நகைகள் தான் இது. அப்பா எழுதின எழுத்து இன்னும் அழியாம இருக்குது. எங்க தாத்தா செப்பு தகுக்கல கடப்பாறையால் எழுதி வச்சிருக்கான். ஐயோ ஐயோ, குமரையா குமரையா, உன்னை விட்டா உண்மையான முருக பக்தன் இந்த ஊர்ல வேற யாருமே இல்லையா? ஐயோ, முருகனுக்கு தங்கத்துல வேல் செஞ்சு கொடுக்கணும்னு அதைப்பட்டியே, தங்கத்துல கவசம் பண்ணி போடணும்னு அதைப்பட்டியே, முருகனுக்கு வைரத்துல கிரீட வச்சு அழகு பார்க்கணும்னு அதைப்பட்டியே. ஐயோ, அதனாலதான் அந்த முருகன் இந்த புதையில உன் கையில கொடுத்துருக்கான். இதெல்லாம் என் கையில கொடுத்துரு, நான் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். வா பேட்டா, ஊரா ஊற்று நெய்யே என் பொண்டாட்டி கையண்ணானா. என் தாத்தனுக்கு நீயா பேரனா பிறந்த? ஏன் என் ஊராஞ்சத்துக்கு பேயா பறக்கிற? சுந்தரம் சுந்தரம், நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ணு கமிட்டு கண்ணுடுவேன், கண்ணு இல்ல. குமரையா, நம்ம முருகன் நகையெல்லாம் பறி கொடுத்துட்டு அம்போன்னு சிலையா நிக்கிறானே, இந்த கன்றாவிய உன்னால பார்க்க முடியுது? அது எப்படிங்க முடியும்? இந்த நகையெல்லாம் அந்த முருகனுக்கு தான் சொந்தம். நீ எடுத்துட்டு போங்க. பாரதேசிங்க, யாராவது நகையை தொட்டிங்க தங்கு வர அறுத்து விடுவோம். போன நகையை தேடு, நீங்க கிடைச்சா தாராளமா எடுத்துட்டு போங்க. இது என் தாத்தா அரும்பாடுபட்டு தேடி வச்ச சொத்து, இது அனாவசியமான காரியத்துக்கு பயன்பட நான் விட மாட்டேன். சுந்தரம், உங்க தாத்தாவுக்கு நீ மட்டும் தான் பேரனா? எங்க குமுளையா கூட தான் பேர, மூத்தவரா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு, அதை தடுக்க நீ யாரு? யோ தர்ம லிங்கம், என்ன என்ன இழிச்ச வாயன் நினைச்சியா? எனக்கு பாக பிரிவினை நடக்கும் போது இந்த வீட்டுல இருக்கிற ஆடும் பொருள் அசையா பொருள் அத்தனை எனக்கு தான் சொந்தம்னு எங்க அண்ணனே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். சுந்தரம், ஈழ தகராறு பண்ணாதே. தங்கமும் வைரமும் நமக்கு இருக்குப்பா. அந்த தண்டாயுத மாணிக்கு கொடுத்தா ஏழு தலைமுறைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அண்ணா, நீங்க ஏழாவது தலைமுறையை பத்தி கவலைப்படுறீங்க, நான் இந்த தலைமுறையை பத்தி கவலைப்படுறேன்.
கோயிலுக்குள்ள இருக்கிற முருகனுக்கு அலங்காரம் செய்து பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் குடிசையில் இருக்கிற குப்புசாமிக்கு கல்வியறி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உயிரில்லாத சிலையை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. நான் உயிருள்ள மனிதன் நோய் நொடி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு நரசிம்மம் கட்டலாம்னு இருக்கிறேன். டேய் போய் அடலாம். கேட்டா கடவுள் படைச்ச மனுஷன் உனக்கு பெருசா போயிட்டான், அந்த கடவுள் உனக்கு சாதாரணமா போயிட்டானா? கடவுள் தான் மனுஷனை படைச்சாங்கிறது உங்க வாதம், மனுஷன் தான் கடவுளை படைச்சாங்கிறது என்னுடைய வாதம். டேய் மனுஷன் நினைச்சா வீட்டை கட்டலாம், விமானத்தை கண்டுபிடிக்கலாம், ஏன் உலகத்தீ அழிக்கக்கூடிய அணுகுண்ட கூட தயாரிக்கலாம். ஆனா உன் மனுஷனால ஒரு உயிரை உண்டாக்க முடியுமாடா? உயிர்களை கணக்கு இல்லாம மனுஷன் உற்பத்தி பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால தானே குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்து பிறப்பை தடுக்கலாம்டா தம்பி, ஆனா இறப்ப தடுக்க எந்த சக்தியால முடியும்? ஆக்கமும் அழிக்க வந்த ஆண்டவன் ஒருத்தனால தான் முடியும். உங்க முருகனோட அப்பா சிவபெருமான் இருக்கிற இமயமலைக்கே போய் ஒருத்த கொடிய நாட்டிட்டு வந்துட்டான். உலகம் அவ்வளவு வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு சுந்தரம். அது மட்டும் இல்லைன்னா உங்க சிவபெருமான் தலையில இருக்கிற சந்திரன் அங்கேயே இறங்கி அதை மிதிச்சு அதுல இருந்து மண் எடுத்துட்டு வந்துட்டான் இன்னொருத்தன். சந்திரன்ல இருக்கும்போது அந்த மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சான்? நானும் பத்திரிக்கை படிக்கிறவன்டா, ஆண்டவனே உன் தயவுல தான் பூமி போய் சேரணும்னு அந்த ஆண்டவரை தான் பிரார்த்தனை பண்ணா, அதனால தான் உயிரோட பூமிக்கு வந்தான். ஒருத்தன் போய் கடவுளே காப்பாத்துனா, இன்னொருத்தன் போய் அங்க கடவுளே இல்லைன்னுட்டான். கடவுளே இல்லைன்னா சொல்றேன், கடவுள் இருக்கிறார்னு உங்களால நிரூபிச்சு காட்ட முடியுமா? முடியுடா. கண்மூடித்தனமான உங்க மூட நம்பிக்கையை நான் முறியடிச்சு காட்டல. என் பேர் சுந்தரம் இல்ல, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காதா? அப்பனுக்கே மந்திரம் சொல்லி கொடுத்த என் தகப்பன் ஜாமிய கிரௌஞ்சமலைய வேளாண் ரெண்டா பிறந்து தேவர்களுக்கு வாழ் கொடுத்த என் தெய்வத்தை வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உன் கண்ணுனால காட்சி கொடுக்க வைக்க. உங்க முருகன் நேர்ல வர வேண்டாம், கோபுரத்துக்கு மேல இருக்கிற கலசம் அதை மட்டும் கொஞ்சம் அசைச்சு காட்ட சொல்லுங்க. என்னது மியா 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 மியான்ற? ஒண்ணுமே கேட்கலையே, என்னப்பா? என்ன கேட்டிருக்கேன்? மெதுவா மெதுவா மெதுவா. இந்தாப்பா சுந்தரா, தா சுந்தரா. தா ஏயா, அவங்க கூட ட்ரிங்க் ட்ரிங்க் பத்தலையா? முதலாளி. என்னயா முதலாளி, அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு சொல்லிங்க. ஏயோ ஒண்ணு சொல்லல, நீனும் அவங்க அதுல சொன்ன, அவன் நம்ம உங்க அதுல சொன்னா, ரெண்டு பேரும் கைய புலிக்கிட்டீங்க. இந்த பணத்தை உனக்கு எதுக்காக கொடுத்தான்? அவன் தாங்க என்னென்னமோ செஞ்சானா, ஒண்ணுமே செய்யலீங்க, வெறும் வாய ஆட்டிட்டு போறாங்க. வெறும் வாய ஆட்டினா? ஆமாங்க. என்கிட்ட கதை சொல்றியா? போய் அவள் உண்மையே சொல். அந்த சுந்தரம் பையகிட்ட நீ ஏதாவது சொன்னியா கோயில் நகைய பத்தி? சத்தியமா நான் ஒண்ணு சொல்லலீங்க. அப்ப உண்மையே சொல்லு. ஏண்டா அந்த சுந்தரம் காதல ஏதோ சொன்னா நீ சரி சரின்னு தலையாட்டினிய? ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன கவுக்கு வாடா திட்டம் போட்டீங்க? உங்க உப்பத்தை விட்டு உங்களுக்கே நான் துரோகம் பண்ணுவேன்களா? நீ தான் பணத்தை கண்ணில் காமிச்சா போதும் மேடம், பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணுவியா? சொல்ல மாட்டேன். முதலாளி, இனிமே என் மேல கைய வச்சிங்க, நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா எழுத்த பேச? எல்லாம் சுந்தரம் பையன் கொடுத்த தைரியமா? மரியாதையா சொல்லு, கோயில் நகை எங்க புதைச்சு வச்ச? நீங்க சொன்ன விவகாரம் அந்த சுந்தரம் பையன் வீட்டுல தாங்க புதைச்சு வச்சேன். ஏண்டா சுந்தரம் வீட்டுல புதைச்சு வச்சியா இல்ல ஓ வீட்டுல புதைச்சு வச்சியா? சத்தம் போடாத, உண்மைய சொல்லு, இல்ல கொலை பண்ணி. நன்றி கட்ட நாய. நானாரா நன்றி கட்டவன்? பாட்டை அடிச்ச மாதிரி என்ன அடிச்சியே, அதுக்கு பதிலாக நான் ஒன்னு அடிக்கலையே, அதுதான்டா நன்றி. அறிவு கட்ட முண்டம். ஏய் கணக்கா, என்னையா அறிவு கட்ட முண்டான்னு சொன்ன? ஏய் உன்னுடைய கணக்கா இன்னைக்கே தீர்த்தறடா. சாவுடா சாவுடா சாவுடா. ஏய் சாவுடா. அடி அடிடா, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ மரண அடி வாங்க போற. ஏய் படுவாவி, விஜயா உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கலாம் நினைக்கிறியே, அதை இப்ப நினைச்சால என்னால தடுக்க முடியுமா? தடுப்ப கண்டா, உன்னை உயிரோட உட்டாக வேடா, நீ தடுக்க போற. இந்த நாய கையக்கால கட்சி நம்ம வாடகத்துல நீங்க சாயங்காலத்துக்குள்ள உயிரோட போறீங்கடா. நீங்களா எங்க வந்தீங்க? எங்க அந்த நகை? எந்த நகை? கோவில்ல இருந்து திருடி உன் புருஷன் வாங்கிட்ட கூடாது கொடுத்தான அந்த நகை. அபாண்டமா அவர் மேல பழி சுமத்தாதீங்க.
சாமியார் கொடுத்த நகை. சாமியாராவது மண்ணா கட்டியாம். என் தலைமையில பழி போடுறதுக்காக தர்மலிங்க சாமி தலைமையில கை வச்சான். அவனையும் ஏப்ப விட்டுட்டு உன் அந்த நகையை உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்தான். இல்ல இல்ல நீங்க போய் சொல்றீங்க. என் புருஷன் திரவே மாட்டாரு. அண்ணம்மா இப்போ உன் புருஷன் எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காரு? பொழுது விடியறதுக்குள்ள நகையை திருப்பி கொடுக்கலன்னா கொலை செஞ்சிடுவேன்னு சொல்லி மிரட்டி ஒரு இருட்டாருக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கான் தர்மலிங்கம். ஐயோ இப்ப சொல்லு நகை எங்க வச்சிருக்க? அது திருட்டு நகைன்னு எனக்கு தெரியாதுங்க. என் கூட வாங்க. தர்மலிங்க நகைய திருடி யாகிட்ட கொடுத்து சுந்தர வீட்டுல ஒட்டு போய் வையி பழி அவம்பேல போட்டலான்னு சொன்னான். நான் ஆசைப்பட்டு அவேஷ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். சாமி நகையாச்சே எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு. உங்க மகளை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இவர் பொண்ண நான் தான் கெடுத்தேங்கிறதுக்கு யாரு சாட்சி? அண்ணால பார்த்தவன் நான் இருக்கேன் சாட்சியா கேட்கிறேன். அநியாயமா அவர் மேலேயா பழி போட்டேன் சுந்தரம்? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். மரியாதை அந்த பொண்ணு கிடத்துல தாரிகள். இங்க பாருங்க எங்க அப்பாட்ட சொல்லிட்டு ஊரறிய இவ கழுத்துல தாலி கட்டுறேன். உங்க அப்பா ஒரு அயோக்கிய பையன், நீ ஒரு அயோக்கிய பையன். யார ஏமாத்த பார்க்க? விலவாசி ஏறி போயிருக்கிற இந்த காலத்துல இப்படி சிக்கனமா கல்யாணம் பண்றதுதான் வீட்டுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது. கூட்டம் கூட்டமா கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது விசேஷமா? ஐயா அந்த ஊருக்கு புதுசுங்களா? இந்த ஊருக்காரன் தான் பத்து நாளா ஊர்ல இல்ல. முருகனையே நேர்ல வர சொல்லி கோபுர கலசத்தை அசத்தி காட்ட சொல்றேன்னு குமரையா அவர் தம்பி கிட்ட சாப்பிட்டு இருக்காரு. அப்படிங்களா? அந்த வேடிக்கை பார்க்கத்தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. முருகனும் வர போறதில்லை, கலசமும் ஆட போறதில்லை, அந்த நகையும் நமக்கு கிடைக்க போறதில்லை.
நீங்கள் அப்படி பேசுறீங்க? தபா மரியாதையா சொல்றேன், ஜனங்க கிட்ட வந்து நான் தெரியாம பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்க. இல்ல அந்த பயலுகளை உன் கண்ணி என் கண்ணி விரலம் காட்டிவிடுவானுங்க. பயா, நான் யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் உண்மையான முருகபக்தன். கூட்டம் முருகன் ஓடி வருவான், அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. கிறுக்கு பய, கிறுக்கு பய, கடவுள் நேரம் வருவாராம். கோவிலுக்கு வராதவெல்லாம் நாத்திகனும் இல்லை, கோவிலுக்கு வரவெல்லாம் பக்தனும் இல்லைங்கிறத இப்பதான் பாப்படுத்திக்கிட்டேன். உன்னை புரியாதவங்களுக்கு புரிய வைக்க இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்பா வா. முருகா, நான் எனக்காக கூப்பிடலப்பா. இதுல என் மான பிரச்சனை மட்டுமில்ல, உன்னுடைய தன்மானம் அடங்கியிருக்கு. உலகத்துல கடவுள் இல்லைங்கிற எண்ணம் பெருத்து போச்சுன்னா சத்தியம் செத்து போயிடும், தர்மம் அழிஞ்சு போயிடும். அதுக்காக தப்பா கூப்பிடுறேன். பாப்பா வா. முருகா, நான் கூப்பிடுறப்பெல்லாம் ஓடி வருவியே, இப்ப ஏப்பா வரமாட்டேங்கிற? வாப்பா வாப்பா. என்னடா தமிழ் குமாரா, என்னை நீ மறந்தாயோ? என்னடா தமிழ் குமாரா, என்னை நீ மறந்தாயோ? பார்த்ததும் பொய் என்றால், வந்ததும் பொய் என்றால், நான் பார்த்ததும் பொய் என்றால், நீ வந்ததும் பொய் என்றால், பக்தியின் விலை என்னடா குமரா? பக்தியின் நிலை என்னடா? ஏனா தமிழ் குமரா, என்னை நீ மறந்தாயோ? ஏறிய மயிலின் சிறகு இரண்டும் எங்கு பறந்தன அழகா? எண்ணியிருந்தவன் ஏங்கி மயங்கிட இன்று உனக்கிது அழகா? ஏறிய மயிலின் சிறகு இரண்டும் எங்கு பறந்தன அழகா? எண்ணியிருந்தவன் ஏங்கி மயங்கிடையும் வேந்தே போற்றி பாராய் ஒரு முறை குமரா போற்றி. அன்றைக்கு அருணகிரி நம்பிக்கை கொண்டபடி நீ வந்தனை அல்லவா? இன்றைக்கு உன் மகனை சோதிப்பதென்ன குணம்? இது வஞ்சனை அல்லவா? அன்றைக்கு அருணகிரி நம்பிக்கை கொண்டபடி நீ வந்தனை அல்லவா? இன்றைக்கு உன் மகனை சோதிப்பதென்ன குணம்? இது வஞ்சனை அல்லவா?
எல்லாருக்கும் உன்னுடைய மகிமையை காமிச்சிட்டியே. இனிமே நீ இல்லைன்னு தோழர்கள் யாராலையும் சொல்ல முடியாது. என்னையும் மீறின ஒரு சக்தி என்னையும் மீறின ஒரு சக்தி தான் இந்த காரியத்தை செய்ய தூண்டுச்சு. அப்படி வாடா வழிக்கு. உனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கல. அதத்தான் நான் கடவுள் சொல்றேன். என் வார்த்தையை காப்பாற்ற அந்த முருகனையும் மனசுக்குள்ள புகுந்து இந்த அற்புதத்தை செஞ்சிருக்காங்க. அண்ணா, மனித உருவத்துல சில தெய்வங்களும் இருக்கு, மனசாட்சியே இல்லாத மிருகங்கள் இருக்கு. ஆண்டவனுக்கு செய்யற சேவையை மனிதர்களுக்கு தொண்டே ஆண்டவனுக்கு செய்யற சேவையா நான் நினைக்கிறேன். ஆனா தர்மலிங்கத்தை போல சில அயோக்கியர்கள் ஆண்டவனுடைய பேரை சொல்லி ஊரை கொள்ளை அடிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக தான் சில நேரம் உங்க மனசு கூட புண்படும்படியா நான் நடந்துகிட்டேன். கோயில் சொத்த திருநாங்க ரெண்டு பேரையும் அரசு செஞ்சுக்கோ. முருகா, அந்த முருகனை ஏமாத்த நினைச்சா விடுவாடா. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க, சரியா போச்சு. குமரையா, நான் எவ்வளவு தப்பு உனக்கும் உன் தம்பிக்கும் பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சுக்கப்பா. சிவரோட சேர்ந்த பாவத்துக்கு நானும் போறேன், ஆனா அப்ரூவர் ஆகி நான் வெளியில வந்துருவேன். இவர் உள்ளதான் இருப்பான். குமரையா, இந்த முருக சத்தியமா சொல்ற, இனி யாருகிட்டையும் கையேந்தி ட்ரிங் ட்ரிங் வாங்கவே மாட்டேன். ரெண்டு பேரும் தள்ளிட்டு போங்க. நீ இவங்களை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. மக்களுக்கு செய்யற சேவை தான் மகேசனுக்கு செய்யற சேவை. உன் இஷ்டப்படி கிடைச்ச புதையிலாம் நீ மக்களுக்கே செலவு பண்ண.